بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடையார்களே, கடந்த பல வருடங்களாக தமிழகத்திலும் தமிழகத்தின் எல்லை தாண்டிய பல்வேறு மாநிலங்களிலும் ஏன் சர்வதேச அளவிலும் கூட தீவிரவாதத்தை பற்றிய பிரச்சாரங்கள், அது குறித்த வாத பிரதிவாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் அனைவரும் அறிந்து வருகிறோம். அந்த வாத பிரதிவாதங்கள் அனைத்துமே யார் தீவிரவாதி என்ற இந்த கேள்விக்கு எளிமையான ஒரு பதிலை தான் திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பத்திரிகையாளர்களிடத்தில் இந்த கேள்வியை எழுப்பினாலும், அரசு துறையினரிடத்தில் இந்த கேள்வியை எழுப்பினாலும், உளவுத்துறை பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடத்தில் இந்த கேள்வியை எழுப்பினாலும், ஒட்டுமொத்த சமூகத்தை நோக்கி இந்த கேள்வியை எழுப்பினாலும், அனைவருமே மிக எளிதாக வேறு யார் தீவிரவாதி, முஸ்லிம்கள் தான் என்று எளிமையான ஒரு பல வருடங்களாக திரும்ப 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 சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லப்படுகிற இந்த செய்தி, இந்த பதில் உண்மையானதுதானா? இதை சொல்கிறார்கள் யார்? அவர்கள் எதற்காக இந்த வாதத்தை முன்வைக்கிறார்கள்? அதில் இருக்கிற பின்னணி என்ன? வரலாற்று செய்திகள் என்ன என்பதனை உலகறிய செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் யார் தீவிரவாதி என்ற தலைப்பினை இங்கே தேர்வு செய்திருக்கிறோம். முஸ்லிம் சமூகம்தான் தீவிரவாத காரியங்களை தொடர்ச்சியாக உலகத்திலே அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள் சகிப்புத்தன்மையற்றவர்கள், இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை மிரட்டுகிறவர்கள், வாளால் நிர்பந்தப்படுத்தி இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக பாடுபடுகிறவர்கள் என்றெல்லாம் பல்வேறு விதமான செய்திகள் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. இந்த சொல்லப்படுகிற செய்திகளால் ஏற்பட்ட விளைவு என்ன என்று யோசித்தால், இந்த தேசத்திலே முஸ்லிம் சமூகம் ஒரு குற்ற பரம்பரையை போன்று சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண மனிதர்கள் மற்றவர்கள் எப்படி ஒரு இயல்பான வாழ்க்கை வாழுகிறார்களோ, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு நிர்பந்தத்திற்கு உள ரீதியாக, உலகியல் ரீதியாக, உளவியல் ரீதியாக பல கோணத்திலே நெருக்கடிக்கு முஸ்லிம் சமூகம் ஆட்பட்டிருக்கிற ஒரு சூழலை இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிமும் அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். மற்றவர்களோடு கலந்து பழகுகிற பொழுது ஏற்படுகிற பிரச்சனைகள், அவர்கள் நமக்கு வீடு கொடுத்து வாடகைக்கு வீடு கேட்க போனால் பல இடங்களில் சர்வசாதாரணமாக வீடு மறுக்கப்படுகிறது. காரணம் என்ன? இவர்கள் வாடகை தரமாட்டார்கள் என்ற பின்னணியா? எந்த பொருளாதார பின்னணியும் இல்லை என்ற சந்தேகமா? அல்லது தனிப்பட்ட இவர்களுடைய பண்பு நலன்களின் மீது இருக்கிற குறைபாடா? வேறு எந்த குறைபாடும் நல்லவராகத்தான் இருக்கிறார், பொருளாதார பின்னணியோடு இருக்கிறார், வாடகை பாக்கி வைக்க மாட்டார், நம்முடைய குடும்பத்திற்கு இடைஞ்சல் செய்ய மாட்டார், வீடுகளை காலி செய்ய சொல்லும் பொழுது நமக்கு நெருக்கடி தரமாட்டார் என்றெல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட இவர் முஸ்லீமாக இருக்கிறார் என்று தெரிந்தால், அந்த ஒற்றை காரணத்திற்காக வேண்டியே பல நேரங்களில் வாடகை வீடுகள் மறுக்கப்படுவதை பார்க்கிறோம். எதனால் மறுப்பு? இவர் முஸ்லீம். ஏன் முஸ்லீம்னா என்ன? அவர் தீவிரவாதி, கையில எப்பம் பார்த்தாலும் கத்தியோட திரிவாரு, எந்த இந்துக்களை கொலை என்று முயற்சி எடுப்பார், குண்டு வீசுவார்கள், பயங்கரவாதத்துடைய ஒட்டுமொத்த குத்தகையாக இவர்கள் தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணம் சாதாரண பொதுமக்களுடைய உள்ளத்தில் கூட பதிய வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மை என்ன? உண்மை நிலவரம் என்ன? இந்த பத்திரிகைகளும் மீடியாக்களும் திரும்ப திரும்ப சொல்வதை போன்று முஸ்லிம் சமுதாயம் தீவிரவாத காரியங்களை அரங்கேற்றுகிறதா? இதற்காக எத்தனையோ மேடைகள் போடப்பட்டு விட்டது, இது குறித்து பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டு விட்டது.
இந்த பிரச்சனைகளை அறிவுபூர்வமாக தர்க்கரீதியாக பல கோணங்களில் இந்த கேள்விக்கு இந்த சமூகத்திலே பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. அத்தனை பதில்களையும் புறந்தள்ளிவிட்டு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் தீவிரவாதிகள். கோயம்புடைய தத்துவம் என்று சொல்வார்களே, ஒரு செய்தியை ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தால் அது உண்மையாக மாறிவிடும் என்று அதை மனதிலே வைத்துக் கொண்டு எத்தனை பதில்கள் சொல்லப்பட்டாலும், எவ்வளவு நியாயங்கள் கற்பிக்கப்பட்டாலும், எத்தனை தர்க்க ரீதியாக கேள்விகள் எழுப்பப்பட்டாலும் அவற்றையெல்லாம் காதிலே வாங்கிக் கொள்ளாமல் புறக்கணித்துவிட்டு நான் சொல்வதைத்தான் சொல்வேன், நான் எழுதுவதைத்தான் எழுதுவேன், நான் பேசுவதைத்தான் பேசுவேன் என்று யாரும் மிச்சமில்லாம் யாரெல்லாம் அதிகாரத்தை கை வைத்திருக்கிறார்களோ, மக்கள் தொடர்பு கை வைத்திருக்கிறார்களோ, திரைப்படங்கள் உட்பட துப்பாக்கி என்ற பெயரிலே வெளியிடப்பட்டிருக்கிற அயோக்கியர்களின் கூட்டணியால் தயாரிக்கப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கிற அந்த திரைப்படம் உட்பட அனைத்து செய்திகளுமே திரும்ப திரும்ப முஸ்லீம் பயங்கரவாதிகள், முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் அப்படி சொல்கிறவர்களை கேட்கிறேன். எத்தனை காரியங்களில் முஸ்லீம்கள் தீவிரவாத காரியங்களை செயல்படுத்தினார்கள்? ஆதாரபூர்வம் உங்களால் நிரூபிக்க இயலுமா? நிரூபிப்பார்களா? இருக்குதா? எவ்வளவு இருக்குதா? முஸ்லீம் தான் எல்லா காரியங்களும் செய்கிறார்கள் என்பதற்கு எங்களிடத்தில் எவிடன்ஸ் இருக்கிறது என்று அத்தனை பேரும் சொல்லுவார்கள். என்ன எவிடன்ஸ்? உலக அளவு உள்ளதை விட்டுருவோம், நம்ம இந்திய தேச அளவில் நடைபெற்ற பல்வேறு சான்றுகளை முன்வைப்பார்கள். இடங்களில் குண்டுவெடிப்பு நடந்தது, அத்தனை பின்னணியிலேயும் முஸ்லீம்கள் தானே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், குற்றவாளிகளாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். வேறு எந்த மதத்தை சார்ந்தவர்களாவது குண்டு வைத்தார்கள் என்ற குற்றத்திற்காக வேண்டி கைது செய்யப்பட்ட வரலாறு இந்த தேசத்தில் இருக்கிறதா? எண்ணிவிடலாம். அப்படி இருந்தால் ஆயிரக்கணக்கிலே நடைபெற்றிருக்கிற இந்த குண்டுவெடிப்பு சம்பவங்களின் பின்னணியில் ஏதோ ஒன்றில் இரண்டில் மட்டும்தான் முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அவர்கள் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அது விரல் விட்டு எண்ணுகிற காரியங்கள். ஆனால் முஸ்லீம்கள் செய்த தீவிரவாதம், டெல்லியில் மக்கள் கூடுகிற சந்தையில் குண்டு வெடித்தது, பத்திரிகையில் செய்தி வந்தது, ஒரு முஸ்லீமுடைய போட்டோ, தாடி வைத்திருக்கிறார், தொப்பி வைத்திருக்கிறார், முஸ்லீமுடைய கோபத்தோடு காட்சி தருகிறார், இஸ்லாம் பெயர் பொறிக்கப்பட்டு இன்ன தீவிரவாதி இந்த காரியத்தை செய்தான், துப்பு கொலைக்கு அதிகாரிகள் கையும் உடனடியாக பிடித்து விட்டார்கள். டெல்லி ஜும்மா மசூதியிலே குண்டு வெடிக்கிறது, ஜும்மா மசூதி பள்ளிவாசல் முஸ்லீம்கள் வணங்குகிற வழிபாட்டு தலம், மக்கள் கூடுகிற சந்தையில் வெடித்தது என்று சொன்னால் முஸ்லீம்கள் இந்துக்கள் கூடுகிற இடத்திலே முஸ்லீம் அல்லாதவர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்பதற்காக குண்டு வைத்து விட்டார்கள் என்று அதற்கு நியாயம் சொன்னார்கள், காரணம் கற்பித்தார்கள். ஆனால் முஸ்லீம்கள் கூடுகிற பள்ளிவாசலில், டெல்லியினுடைய ஜும்மா மசூதியில், இந்தியாவிலே மிகப்பெரிய பள்ளிவாசல் என்று கருதப்படுகிற அந்த இடத்தில், அதுவும் ஜும்மா தொழுகையினுடைய நேரத்தில், ஜும்மா தொழுகை என்று சொன்னால் வெள்ளிக்கிழமையிலே முஸ்லீம்கள் கூடுகிற அந்த கூட்டத்தில், ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் குழுமி நிற்கிற அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் குண்டு வைத்து முஸ்லீம்களை அழித்திருக்கிறான் என்று முஸ்லீம்களே கைது செய்யப்பட்டிருக்கிறது. இதைவிட வேற என்ன சான்று சொல்லுவார்கள்? ஹைதராபாத்திலே மக்கா மசூதி, அங்கேயும் குண்டு வெடித்தது வெள்ளிக்கிழமை மதிய பிரார்த்தனையின் பொழுது, கைது செய்யப்பட்டது முஸ்லீம்கள் தான், குற்றவாளிகளாக மக்கள் முன்னிலையிலே அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். மும்பையிலே மாலேகான் என்ற இடத்தில் சிமி என்ற முஸ்லீம் இயக்கத்தினுடைய அலுவலகம் தாக்கப்பட்டது, முஸ்லீம் கைது செய்யப்பட்டார். அதே மும்பையிலே ரஹமத் நகர் என்ற இடத்திலே ஒரு குண்டுவெடிப்பு நடக்கிறது, முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டார்கள். காசியிலே கோவிலில் குண்டு வெடிக்கிறது, கோவிலுக்கு அருகிலே குண்டு வெடிக்கிறது, இந்துக்களுடைய புனித நகரம், முஸ்லீம்கள் வெறுப்பிலே செய்து விட்டார்கள், கைது செய்யப்பட்டார்கள் முஸ்லீம்கள். வாரணாசியிலே குண்டு வெடித்தது, முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டார்கள். சாய்பாபா கோவிலில் குண்டு வெடித்தது, முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டார்கள். மும்பை பூர்ணா மஸ்ஜிதில் குண்டு வெடித்தது, முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டார்கள். எத்தனை நிகழ்ச்சி? ஒன்றா இரண்டா? பட்டியலிட்டால் பட்டியல் பெருகி கொண்டே போகிறது. இங்க குண்டு, அங்க குண்டு, அங்க குண்டு, 50 பேர் காலி, 20 பேர் காலி, 11 பேர் காலி, 18 பேர் காலி, 25 பேர் காலி, 250 பேர் காலி. நூற்றுக்கணக்கான மக்கள் கையிலிருந்து காலிலிருந்து உடல் உறுப்புகளை இழந்து அத்தனை பேரும் நிராதரவாய் நிற்கிற சூழல் அனைத்திற்கும் முஸ்லீம்கள் தானே காரணம். இதோ பத்திரிகை செய்தி இருக்கிறது, நான் மறுக்கல. பத்திரிகை செய்தியில் வந்தது உண்மை. பத்திரிகையில் வந்த செய்தி, குற்றவாளியை பிடித்தார்கள் காவல்துறை,
அது நம்முடைய உளவுத்துறையும் காவல்துறையும் இருக்கிற வேகம் இருக்குதே, அப்பப்பா ஆச்சரியப்பட வைக்கிற வேகம். ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரானது என்று பெருமை பேசுகிற தமிழகத்து காவல்துறை மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு காவல்துறையும் குண்டுவெடிப்பு நடந்தால் மாத்திரம் அவர்களுடைய வேகம் இருக்கிறதே அப்படியே உடம்பையெல்லாம் சிலிர்க்க வச்சிடும். ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு குப்சாமி ராமசாமியும் ஒருத்தன் ஒருத்தன் குத்திக்குவான் வெட்டிக்குவான் செத்து போயிடுவான். ரெண்டு பேருக்கு இடையே தகராறு, ஏன் குத்துனா, எப்படி குத்துனா, எதை வச்சு குத்துனா, பின்னணி என்ன, நிசமாகவே குத்துனாரா, தற்கொலையாது என்று தனிப்பட்ட இரண்டு மனிதர்களுக்கிடையில் நடைபெற்ற ஒரு கொலை குற்றத்தை கண்டுபிடித்து ஆராய்ந்து பின்னணியை முடிவெடுத்து தகுந்தவர்கள் மீது குற்றத்தை பதிவு செய்து அதற்கான ஆதாரத்தை நீதிமன்றத்திலே நிரூபித்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு அவர்கள் தண்டனை வாங்கி கொடுக்கிற பொழுது கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கடந்திருக்கும். இவ போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் அடுத்த பில்டிங்ல நடந்த நிகழ்ச்சி. ஆனா ஊருக்குள்ள எங்கன்னே தெரியாது ஒரு பெரிய நெட்வொர்க்கு, பயங்கரமான திட்டமிடல், நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். யாரு செய்கிறார்கள் என்று பின்னணி தெரியாத அளவிற்கு ரகசியமாக செய்யப்படுகிற பெரும்பெரும் அமைப்புகளுடைய பின்புலத்தில் நடக்கிற குண்டுவெடிப்பு காரியங்கள் ஆச்சரியம் என்ன தெரியுமா, நடந்து முடிந்த அரை மணி நேரத்தில் குற்றவாளி கைது செய்யப்பட்டு பத்திரிகையாளர் முன்னிலையிலே அவன் ஓடிக்கொண்டிருந்த பொழுது துரத்தி பிடித்தோம். அது எப்படி, பக்கத்தில் நடந்த கத்தி குத்த உங்களால் கண்டுபிடிக்கிறதுக்கு 20 வருஷம், ஆனால் குண்டுபிடிப்பை கண்டுபிடிப்பதற்கு 20 நிமிடமா? யாருக்கு அதில் பூசுற்றுகிறீர்கள்? உண்மை இதிலிருந்து இதற்குள்ளே ஒரு உண்மை மறைந்திருப்பது உங்களுக்கு தெரியலையா? பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சந்தேகப்படுகிறோம். இந்த தேசத்திலே காவல்துறைக்கு ஆள் எடுக்கிற பொழுது, உளவுத்துறைக்கு ஆள் எடுக்கிற பொழுது, பாதுகாப்பு துறைக்கு ஆட்கள் எடுக்கிற பொழுது, எந்த குற்றம் செஞ்சாலும் உன்னுடைய சந்தேக பார்வை முஸ்லிமை நோக்கித்தான் பாய வேண்டும் என்று அவர்களை பயிற்றுவித்துத்தான் பதவி கொடுக்கிறார்களோ வேலையில் அமர்த்துகிறார்களோ என்று சந்தேகப்படுகிற அளவிற்கு ஒரு குண்டுவெடிப்பு நடந்தால் மறு நிமிடத்திலேயே முஸ்லிமின் மீது பழி தூக்கி போடப்படுகிறது. இதை பத்தி நான் கேட்க தேவையில்லை. முன்னாள் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நீதிபதி மார்க்கண்டேய கச்சு எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சவர், வித்தியாசமான பல தீர்ப்புகளுக்கு சொந்தக்காரர், பல சமய மதங்களை கரைத்து குடித்தவர், மத நம்பிக்கைகளை ஆராய்ந்தவர், சில நேரங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லி தனது தீர்ப்பு தவறு என்று நினைத்த பொழுது அந்த தவறை வாபஸ் வாங்கி கொண்டு தீர்ப்பை மாற்றி எழுதிய நாட்டாமை. உலகத்தில் வேற எந்த நீதிபதி எழுதியிருக்க மாட்டான். மாஜிஸ்ட்ரேட் எழுதினார்னா ஹைகோர்ட் மாத்தும், ஹைகோர்ட் எழுதிச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் மாத்தும், ஒரு நபர் டிவிஷன் பெஞ்ச் எழுதிச்சுன்னா ரெண்டு நபருடைய பெஞ்ச் மாத்தும். தான் எழுதிய தீர்ப்பை தானே மாற்றுகிற அளவிற்கு மக்கள் நலனில் அக்கறை கொண்டு தன்னால் யாரும் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்ற கருத்திலே இருந்தவர். தாடி வைத்துக் கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு வரலாமா என்று ஒரு வழக்கு அவரிடத்திலே வருகிறது. அவர் நீதிபதியாக இருக்கும்போது, உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கும்போது அவர் சொல்றாரு, தாலிபானிசத்தை இந்தியாவிலே புகுத்துவதை நாங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டோம். அதனால தாலிபானிசம் குண்டு வைக்கிறது, துப்பாக்கி தூக்குறது, வெட்டுறது, குத்துறது, இதெல்லாம் தாலிபான் ஆப்கானிஸ்தான் செய்யற வேலை. அவன் தான் தாடி வச்சிருப்பான், அந்த தாடியை உள்ளுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்குள்ள உனக்கு என்ன வேலை? யாரு கேட்கிறா? நீதிபதி மார்க்கண்டேய கச்சு. மாணவன் தரப்பில் இருந்து கேள்வி எடுத்து வைக்கப்படுகிறது வழக்கறிஞர் மூலமாக, தாடி வைப்பது தாலிபானிசமா? வைத்துக் கொண்டிருக்கிற தாலிபான் என்றால் யாரு தெரியுமா உனக்கு? வரலாறு விளக்கப்படுகிறது நீதிமன்றத்தில். தாலிபான்களுடைய பின்னணி என்ன? அவர்கள் ஏன் ஆயுதம் தூக்கினார்கள்? சரி, தாடி வைப்பது இந்த தேசத்திலே குற்றம் என்று சொன்னால் சீக்கிய மதத்தவர்களுக்கு தாடி வைப்பதற்கு அனுமதி கொடுத்தீர்களே, அந்த தாடிக்கு என்ன பொருள்? மத அடையாளம் கூடாது என்று சொன்னால் கழுத்திலே சிலுவையோடு, கழுத்திலே உத்தராட்ச கொட்டையோடு, நெற்றியிலே பட்டையோடு, குங்கும விபூதிகளோடு, அதுவெல்லாம் மத அடையாளம் இல்லையா? பட்டை போடுவது, நாமம் போடுவது, திலகம் இடுவது, அது யாருக்குள்ளது? எல்லா சமுதாயத்து மக்களும் விரும்பி செய்கிற காரியமா, அலங்காரமா, பக்தியா, ஆன்மீகமா?
வழக்கறிஞர் அடுக்கடுக்காக கேள்வி எழுப்புகிறார். ஒரு கட்டத்தில் தனது தவறை உணர்ந்து கொண்டு, நான் எழுதிய தீர்ப்பு தவறு, அதை நான் வாபஸ் பெறுகிறேன், பள்ளிக்கூடத்திற்குள்ளே தாடி வைத்துக் கொண்டு வருவதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, ஆகையினால் அவர்களை தடுப்பதற்கு சட்ட ரீதியாக எந்த நியாயமும் இல்லை என்று சொல்லி தனது தீர்ப்பை மார்க்கண்டேய கட்சியே மாற்றி எழுதுகிறார். பாராட்டப்பட வேண்டிய அம்சம், மனுஷன் தப்பு செய்வான், தவறுகள் சுட்டிக்காட்டுகிற பொழுது தவறை எவன் திருத்திக் கொள்கிறானோ அவன் தான் மனுஷன். அந்த இடத்துல உள்ளவர் அப்படிப்பட்ட மார்க்கண்டேய கட்சி, இந்து மதத்தினுடைய ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர், இந்து மத புத்தகங்களை திரும்ப திரும்ப வாசித்து பார்க்கிறவர், நீதிமன்றத்திலிருந்து ரிட்டையர் ஆயிட்டார். இப்ப என்ன பொறுப்பு தெரியுமா? பிரஸ் கவுன்சிலுடைய தலைவர், இந்தியாவில் இருக்கிற ஊடகத்துறை பத்திரிகைத்துறை அந்த துறையினுடைய அமைப்பின் மூத்த தலைவர் என்ற பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ₹4,000, ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ₹48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகம் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882747827, இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. பல்வேறு வழக்குகளை சந்தித்த தேசத்தினுடைய போக்குகளை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற மார்க்கண்டேய கட்சியும் இந்த பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு, சில மாதங்கள் கழித்ததற்கு பிறகு ஒரு தொலைக்காட்சியில் அவருடைய பேட்டி ஒன்று ஒளிபரப்பாகிறது. நீங்களாம் கூட பார்த்துருப்பீங்க, சிஎன்என் ஐபிஎன் தொலைக்காட்சி, ஒரு நிருபர் பேட்டி எடுக்கிறார். பத்திரிகை துறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரமாக செயல்படுகிறதா? ஆரோக்கியமான பாதையில் நடைபோடுகிறதா? நீதிபதி சொல்கிறார், இந்திய தேசத்தினுடைய பத்திரிகை துறையை நினைக்கிற பொழுது அப்படியே கோபம் பொத்து கொண்டு வருகிறது. யாருமே இங்கே நீதிமான்களாக இல்லை. பத்திரிகை துறை முழுக்க முழுக்க ஒரு பக்கச்சார்போடு நடக்கிறது. சொன்னது யார்? தௌஹித் ஜமாத்து சொல்லல, அப்துல் காதரோ அல்லாஹ் பிச்சையோ சொல்லல, முஸ்லிம் ஜமாத்து தலைவர்கள் சொல்லல, சொல்லுகிறவர் யார்? மாண்புமிகு முன்னாள் நீதி அமைச்சர், நீதி அரசர், உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, தற்போதைய பிரஸ் கவுன்சிலுடைய தலைவர், பத்திரிகை துறையை அனுவனவாக பார்த்து பார்த்து அதன் செயல்பாடுகளை சீர்திருத்துகிற இடத்திலே இருக்கிற மார்க்கண்டேய கட்சி சொல்லுகிறார், ஒரு பக்கச்சார்போடு. அடுத்து கேள்வி கேட்கிறார், பக்கச்சார்புனா என்னத்தை சொல்ல வர்றீங்க? வேற என்ன தெரிஞ்சதுதான், எங்கேனும் ஒரு தீவிரவாத செயல் நடைபெற்றால் உடனடியாக எந்த ஆராய்ச்சியும் இல்லாமல் எந்த பின்னணியும் இல்லாமல் முஸ்லீம்களின் தலையிலே பத்திரிகைகள் அதை தூக்கி வைத்து விடுகிறது. அதனால் இந்த தேசத்திலே முஸ்லீம் சமூகமே குற்றப்பரம்பரையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அப்படிப்பட்ட தப்பான கண்ணோட்டத்தோடு அவர்களை கருதி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பத்திரிகை துறை தான். காவல்துறை தங்களுடைய பராக்கிரமத்தை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி ஓடி போனாரு, தப்பி பிடிச்சோம், பாஞ்சு பிடிச்சோம், எட்டி பிடிச்சோம், எகிரி பிடிச்சோம். அவர்கள் கொடுக்கிற பில்டப்புகளை கொஞ்சம் கூட கூட்டாமல் குறைக்காமல்
முஸ்லீம்கள் மீது பழியை தூக்கி போட்டு அவர்களை குற்றவாளிகளாக சித்தரிப்பதற்கு முதல் முக்கிய காரணகர்த்தாக்களாக இந்த பத்திரிகை துறை இருக்கிறது, மீடியாக்கள் இருக்கிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால், இந்த தீவிரவாத செய்தி எப்படி தருவாங்க தெரியுமா? தருகிற பொழுதே முஸ்லீம் தருகிறார் என்றால், முஸ்லீமை பற்றிய செய்தி என்றால் அது ஒரு விதம், மற்றவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தினா அது ஒரு விதம். முஸ்லீமுடைய செய்தி எப்படி, என்ன செய்தி வந்தாலும் சரி, ஒரு திருட்டா இருக்கட்டும், வேற ஏதாவது நில பிரச்சனையா இருக்கட்டும், என்ன பிரச்சனை பஞ்சாயத்து வந்தாலும் முஸ்லீம் தீவிரவாதி கைது. திருடிட்டு போகும்போது பிடிப்பாங்க, திருட்டு பயில திருட்டு பயன் போடு, அதுக்கே முஸ்லீம் தீவிரவாதி, அவனோடு ஏன் இஸ்லாம் என்ற பெயரை சூட்டுகிறீர்கள், இஸ்லாம் எப்படி சொல்லிச்சா, இஸ்லாம் தீவிரவாதத்தை கத்து தந்துச்சா, அவன் செய்தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், நிஜமாகவே முஸ்லீம் செய்திருந்தாலும் அதை பத்திரிகை எப்படி வெளியிட வேண்டும், நக்சலைட் தீவிரவாத காரியத்தை செய்யும் போது எப்படி வெளியிட்டீர்கள், அவர்களுடைய மதத்தை சேர்த்து வெளியிட்டீர்களா, அவன் செஞ்ச காரியம் எவ்வளவு, எத்தனை ரயில்கள் தகர்க்கப்பட்டது, எத்தனை கார்கள் உடைத்து நொறுக்கப்பட்டது, எத்தனை அதிகாரிகள் கொல்லப்பட்டார்கள், எத்தனை ஆட்சியாளர்களுடைய குடும்பம் சீரழிந்து சின்னாபின்னமாக்கப்பட்டது நக்சலைட்டுகளால். இன்னைக்கு வரைக்கும் நக்சலைட்டு நியூஸ் பத்திரிகை எப்படி வருது, நக்சலைட்டுகள் குண்டு வைத்தார்கள், நக்சலைட்டுகள் இந்த காரியத்தை செயல்படுத்தினார்கள், அவை யார், அவனுடைய பின்னணி என்ன, அவனுடைய மதம் என்ன, அவனது ஆன்மீக சிந்தனை என்ன, அதை சேர்த்து சொல்வது பத்திரிகையினுடைய பழக்கமாக இருக்கிறதா. இந்த மாவோயிஸ்டுகள் இந்தியாவை ரணகரமாக்கிட்டு இருக்கிறான், கிட்டத்தட்ட 76 மாவட்டங்கள் இந்தியாவுடைய நிலப்பரப்பிற்குள்ளே இருக்கிற 76 மாவட்டத்தில் இந்தியா கவர்மெண்ட் கிடையாது, அந்த 76 மாவட்டத்துக்கு மன்மோகன் சிங் பிரதமர் கிடையாது, வேற யாரு, மாவோயிஸ்டுகள் தான் பிரதமர். உள்ள நுழைய முடியாத அதிகாரி, சமீபத்தில் திருநெல்வேலியை சார்ந்த ஒரு அதிகாரியை உள்ள தூக்கி வச்சாங்களே, பரபரப்பான நியூஸ் பேசப்பட்டுச்ச, மக்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள் என்று தொலைக்காட்சிகள் செய்தி தந்துச்ச, என்ன பிரச்சனை, இந்தியாவுக்குள்ள உத்தரப்பிரதேசனுடைய பார்டரு, மத்திய பிரதேசனுடைய பார்டரு, 76 மாவட்டங்கள் அவர்களின் கையில், எத்தனை நிகழ்வு, எத்தனை அடிதடி, எத்தனை கொலை, எத்தனை கொள்ளை, எத்தனை கோடி ரூபாய் சுருட்டப்பட்டிருக்கிறது, அவர்களை பற்றிய செய்திகளை தாங்கி வருகிற பத்திரிகைகளில் என்றைக்காவது மாவோயிஸ்டுகளுடைய மதத்தை சேர்த்து எழுதினீர்களா, அவங்களாம் தீவிரவாதிகளையா, சமாதான பேர்வழிகளா, நார்வே நாட்டிலிருந்து சமாதான தூதுவராக இலங்கைக்கு போயிட்டு வந்தாங்க, அது மாதிரி என்ன சொல்ல வருகிறீர்கள், பத்திரிகைகள் செய்த மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தின் விளைவு. நமக்கு பக்கத்தில் விடுதலை புலி பஞ்சாயத்து, தமிழ்நாட்டோடு நெருங்கிய பஞ்சாயத்து, விடுதலை புலி யாரு, பின்னணி என்ன, தமிழ் தமிழ்ன்னு தமிழ் பேரை சொல்லி பல பேர் அரசியல் நடத்துறதுக்காக வேண்டி விடுதலை புலிகளை பயன்படுத்தி கொண்டிருந்தாலும் அவர்கள் செய்தது என்ன, ஒரு நாட்டிற்குள்ள அந்த நாட்டை எதிர்த்து, நாட்டை துண்டாடுவோம் என்று சொல்லி அரசாங்கத்தை எதிர்த்து சண்டையிட்டார்கள், பொதுமக்களை கேடயமாக்கினார்கள், பல மக்களை கொன்று குவித்தார்கள். ஏன், தமிழ் பேசுகிற தலைவர்களை கூட தனக்கு போட்டியாக வந்து விடுவாரோ என்று சொல்லி பல பேரை கருவறுத்தார் என்று சமீபத்தில் மூத்த தலைவர் கருணாநிதி பத்திரிகை செய்திகளை வெளியிட்டார். பல பேரை பிரபாகர தன்னை முன்னிலைப்படுத்துவதற்காக கொலை செய்து விட்டார், ஆதாரத்தோடு சொன்னார், யார் யாரையெல்லாம் போட்டு தள்ளார், இவங்களையெல்லாம் ஏன்டா போட்ட, சிங்களவனுக்கு உனக்கும் பஞ்சாயத்துனா ஏன் தமிழ் தலைவனை போட்டாய், அவர்களை ஏன் கொலை செய்தாய் என்று அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த விடுதலை புலிகள் செய்த காரியம் என்ன, அவர்களை பற்றி செய்தியை பத்திரிகைகள் மீடியாக்கள் எப்படி கொடுத்தீர்கள், மதத்தோடு இணைத்து கொடுத்தீர்களா, எந்த செய்தி வந்தாலும் மற்றவர்களை பற்றி பேசப்படுகிற பொழுதெல்லாம் அவர்கள் அவருடைய பெயர்கள் அந்த அமைப்பின் பெயர்கள் அத்தோடு நிறுத்திக் கொள்கிற இந்த மீடியாக்கள் முஸ்லீம்களை பற்றி செய்தி வருகிற பொழுது மாத்திரம் முஸ்லீம் தீவிரவாதி, இஸ்லாமிய தீவிரவாதி, இவன் செய்யக்கூடிய தீவிரவாதத்தில் முஸ்லீம் செஞ்சா முஸ்லீம்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா, அணுகுண்டு தயாரிச்சாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும் அணுகுண்டு, அமெரிக்கா அணுகுண்டு வெடித்து சோதனை நடத்தியது வரலாற்றில், ரஷ்யா சோதனை நடத்தியது,
இந்தியா சோதனை நடத்தியது, எங்களிடத்தில் அணுசக்தி இருக்கிறது என்று உலகத்துக்கு சொல்வதற்காக வேண்டி எவனி என்கிட்ட நெருங்காத, வாழாட்டாத, அணுகுண்டத்துக்கு போட்டுருவேன், காலி பண்ணிடுவேன் என்று மிரட்டுவதற்காக தங்களின் அணுசக்தியை சோதனை செய்து உலகத்திற்கு காட்டினார்கள். ஒவ்வொரு நாடு அணுகுண்டு வெடித்த பொழுதும் செய்தி வந்துச்சு பத்திரிகையில், அமெரிக்கா அணுகுண்டு சோதனை செய்தது, ரஷ்யா அணுகுண்டு வெடித்து சோதனை செய்தது, இந்தியா அணுகுண்டு வெடித்து சோதனை செய்தது. அதே தொடர்ச்சியில் பாகிஸ்தான்லயும் அணுகுண்டு சோதனை நடந்துச்சு. பத்திரிகை வந்து செய்தி என்ன தெரியுமா, பாகிஸ்தான் இஸ்லாமிக் பாம்பு வெடித்தது. அதனோட இஸ்லாமிக் பாம்பு, இஸ்லாத்துல பாம்பு செய்யற மெத்தேட் எப்படின்னு குரான் சொல்லி கொடுத்து அதன்படி செஞ்சாங்களா? அல்ல, அவன் போடுற பாம்பு இங்க இருக்கிற முஸ்லீம்களை எல்லாம் விட்டு விட்டு முஸ்லீம் அல்லாதவர்களை மட்டும் கொல்லுமா? சொல்ல வருகிற செய்தி என்ன, பாம்பு குண்டு அப்படி எப்படின்னா அதை ஜாயின் பண்ணு, முடிஞ்ச வரைக்கும் இஸ்லாத்தை பில்டப் பண்ணி சேர்த்து விடு. ஒவ்வொரு வார்த்தைகளை படிக்கிற பொழுதும் அது முஸ்லீமை குற்றப்படுத்த வேண்டும், அவனை இந்த மக்களிடமிருந்து அந்நியப்படுத்த வேண்டும், அவனை ஒரு குற்ற உணர்வோடு இந்த தேசத்தில் வாழ வைக்க வேண்டும், பொதுமக்கள் அவனிடமிருந்து விலகி நிற்க வேண்டும் என்ற ஒரு சதித்திட்டத்தோடு உள்நோக்கத்தோடு இந்த செய்திகளை தொடர்ச்சியாக பத்திரிகைகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் இத்தனை குண்டு வெடிப்பு நடந்துச்சு, எல்லாத்தையும் பத்திரிகை சொல்லிச்சுல, இவன் தான் வச்சா அவன் தான் வச்சா முஸ்லீம் கொண்டு நிப்பாட்டுச்சுல. நான் கேட்கிறேன், அப்படிப்பட்ட கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் நிறுத்தி எத்தனை பேருக்கு முறையாக வழக்கு நடத்தி இவர்கள் குற்றவாளிகள் என்று நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்தீர்கள்? கொடுக்கணுமா இல்லையா? காவல்துறையுடைய வேலை என்ன? கைது பண்ணிட்டோம், இவங்க தான் குற்றவாளியும் தெரிஞ்சிருச்சு, அவருடைய ஆதாரத்தை ரெடி பண்ணி கொண்டு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி தகுந்த ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இவர்களுக்கு இரட்டை ஆயுள் வழங்குங்கள், அல்லது மரண தண்டனை வழங்குங்கள், ஒரு ஆயுள் தண்டனை வழங்குங்கள், ஒரு 10 வருஷமாவது உள்ள போடுங்க, ஒரு 5 வருஷமாவது உள்ள போடுங்க என்று எத்தனை குண்டுவெடிப்பு குற்றவாளிகளுக்கு நீங்கள் விசாரணையை முடித்து தண்டனை வாங்கி கொடுத்தீர்கள்? நாட்டில் நடந்த நூற்றுக்கணக்கான குண்டுவெடிப்புகள்ல முறையாக விசாரிக்கப்பட்டு முஸ்லீம்கள் மீது தண்டனை வழங்கப்பட்ட நிகழ்ச்சி என்று சொல்லுவதாக இருந்தால் நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து 2012 வரைக்கும் நடைபெற்ற பல்வேறு தீவிரவாத செயல்களில் 2 தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறேன். ஒன்னு கோயம்புத்தூர், இன்னொன்னு மும்பை. கோவை கலவரம் யார் செஞ்சா? முஸ்லீம் தான் செஞ்சார் என்று பிடித்தார்கள், விசாரணை செய்தார்கள், பல வருடம் விசாரணை கைதிகளாகவே ஜெயிலுக்குள்ள வச்சிருந்தாங்க. 10 வருஷம் 12 வருஷத்துக்கு பிறகு தீர்ப்பு சொன்னாங்க, பல பேரை விடுதலை பண்ணி சில பேரை குற்றவாளிகளாக நிறுத்தி அவர்களுக்கு தண்டனை வழங்கினார்கள். கோவையில் நடைபெற்ற கலவரத்திற்கு குண்டுவெடிப்புக்கு முஸ்லீம் குற்றவாளி என்று ஆதாரபூர்வமாக நீதிமன்றம் நிரூபித்திருக்கிறது. நாங்களும் மறுக்கல, ஏத்துக்கிறோம், முஸ்லீம்கள் செய்தார்கள், நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது, தகுந்த சாட்சியங்களை ஆதாரங்களை வைத்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறது, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இந்த செய்தி பக்கம் பக்கமாக உலகத்திற்கு சொல்லப்பட்டது. கோயம்புத்தூரே கலவர பீதி ஆக்கப்பட்டது, கோயம்புத்தூருக்குள்ள முஸ்லீம்கள் வாழ முடியாத சூழல் ஏற்பட்டுச்சு, கைது செய்யப்பட்ட அந்த குடும்பங்கள் எல்லாம் சின்னாபின்னாய் போனது. இதையெல்லாம் பத்திரிகைகள் அவங்க குண்டு வச்சதை பத்தி திரும்ப திரும்ப சொன்னீங்களே, அதனுடைய பின்னணியை சொன்னீங்களா? அவன் ஏன் குண்டு வச்சான்? நான் குண்டு வச்சதை நியாயப்படுத்தல, அங்கீகரிக்கல. யார் குண்டு வைத்தாலும் அது தண்டனைக்குரிய குற்றம். அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு கூட தகுதியற்றவர்கள், மரண தண்டனை கொடுன்னு கேட்கிற ஆள்கள் நாங்க. எவன் செஞ்சான்னு தெரியட்டும், அது முஸ்லீமா, இந்துவா, கிறிஸ்தவனா, எங்க அண்ணனா, எங்க தம்பியா, எங்க தலைவரா, யாரையும் பார்க்க மாட்டோம். என் உடன்பிறப்பு அந்த காரியத்தை செய்திருந்தாலும் அவனையும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தி உரிய தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் நிலைப்பாடு. இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும்
பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் அதிகம் நன்மையை பெற்று தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882747827, இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. வளைஞ்சு கொடுக்க மாட்டோம் அண்ணனாச்சே, சொந்தக்காரனாச்சே, பாசங்காட்டி வளர்த்த தகப்பனாச்சே, எனக்கு நீ தகப்பன். 1000 பேருக்கு உயிரை பறித்த கொடூர குற்றவாளி. என்னுடைய தகப்பன் மீது நான் காட்டுகிற பாசத்தை விட இந்த 1000 பேர்களுடைய உயிர்களின் மீது பாசம் காட்ட வேண்டிய கடமையை கட்டளையை நாங்கள் மதிக்கிற இஸ்லாமிய மார்க்கம் எங்களின் நெஞ்சத்திலே ஊட்டி வைத்திருக்கிறது. அதனால சொந்த தகப்பனா இருந்தாலும் சரி, குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தயவுதாட்சண்யம் பார்க்காமல் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு கோவையில். என்ன நியாயம்? பின்னணி என்ன? செல்வராஜன் ஒரு காவலர் கொல்லப்படுகிறார். இவன் கொன்னான்னு பாரு, அவனை போய் துப்பு துளக்கி கைது பண்ணு, தண்டனை கொடு, தேவைப்பட எங்களை ஆலோசனை கேளு, எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்களும் செய்யறோம். அதை விட்டு விட்டு ஒரு காவலர் கொல்லப்பட்டதற்காக காவல்துறை செய்த அராஜகம், முஸ்லிம் வீதிகளுக்குள்ளே நுழைந்து அங்கே திரிகிற ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பெரியவர்கள் என்று பாகுபாடு பாராமல் கிட்டத்தட்ட 19 முஸ்லிம் வாலிபர்களை இளைஞர்களை காக்கை குருவிகளை போன்று சுட்டு தள்ளினீர்கள. பாதிகளே, ஒரு உயிருக்கு 19 உயிர், 19 பேரும் சேர்ந்து இந்த உயிரை பறித்திருந்தால் 19 பேரை போடு. மாற்று கருத்து இல்ல. நீங்கள் சுட்டு தள்ளிய 19 பேரும் யார்? செல்வராஜனுடைய கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்களா? அதற்கு உதவி செய்தவர்களா? கொல்ல வேண்டும் என்று துடித்தவர்களா? அவர்களோடு திட்டம் தீட்டியவர்களா? யார் அவர்கள்? தொப்பி வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு பள்ளிவாசலுக்கு துளை போனாலும் கரெக்டா துளப்பாக்கிட்டு இருக்கிறான், பள்ளிவாசலுக்கு போறோம். அப்ப இவன் தீவிரவாதியத்தான் இருப்பான். போடு. பள்ளிவாசல்ல வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தவன், நடந்து கொண்டிருந்தவன், 19 பேரை பறி கொடுத்துட்டு சமுதாயம் நிக்குது. காவல்துறை கண்டுக்கல, அதிகாரவர்கள் கண்டுக்கல, ஆட்சியாளர்கள் கண்டுக்கல, நீதிமன்றம் கண்டுக்கல, பத்திரிகைகள் எல்லாம் ஓரத்து செய்தி, பக்கத்து செய்தி, நாலு வரி செய்தி. கோவையில் கலவரம், 19 பேர் படுகொலை. 10 பைசாவுக்கு ஒரு இன்னொருத்தனுக்கு துரோகம் நடந்துச்சுன்னா துடுக்கிடும் தகவல் கிடைத்தது. பரபரப்பான செய்தி. கோவையை பற்றி எரிகிறது. பில்டப் குடிஞ்ச தெரிஞ்ச பத்திரிகைகளுக்கு இந்த 19 முஸ்லிம் இளைஞர்களுடைய உயிரை பற்றி ஏன் பில்டப் கொடுக்க தெரிய? பில்டப் கொடுக்க தேவையில்லை. 19 உயிருக்கு உரிய மரியாதை கொடுத்தீங்களா? எவனும் கொடுக்க காணும். அன்னைக்கு நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பொறுப்புல இருக்கிறாரு, ஒரு ஆறுதல் சொன்னாரா? எது எதுக்கு இல்லாமோ நேரம் இருக்கிறார். அவருக்கு நேரம் இல்லையா முஸ்லீம்களை சந்திக்கிறதுக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு, அவர்களுக்கு நஷ்டஈடு வழங்குறதுக்கு? வெடி விபத்துல வெடி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது, தொழிற்சாலையில வெடி செய்து கொண்டு இருக்கிற நேரத்தில், சிவகாசியில வெடி வெடித்து 2 பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு நேரம் போய் இறங்க தெரியுது, அவர்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க தெரிகிறது, சம்பந்தப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்ல முடிகிறது. நிசமா சொன்னா சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையில வெடிகுண்டு
அந்த பட்டாசு தொழிற்சாலையில் நடைபெற்ற அந்த வெடி விபத்துக்கு உயிரிழப்புக்கு கருணாநிதி சம்பந்தப்படல, முதலமைச்சர் அதை செய்யல, அவருடைய அதிகாரிகள் செய்யல, அவருடைய அரசாங்கத்துக்கு அதுல சம்பந்தம் இல்லை. ஆனால் இங்கே காவல்துறை செய்திருக்கிறது, கருணாநிதியுடைய அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள், அவருடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் இருக்கிறவர்கள் செய்திருக்கிறார்கள். நிஜமாக சந்தித்து ஆறுதல் சொல்லி நஷ்டஈடு வழங்குவதற்கு அதிகம் தகுதி படைத்தவர்கள் கோவையிலே பாதிக்கப்பட்ட 19 முஸ்லிம் இளைஞருடைய குடும்பத்தவர்கள் வந்தாரா? கேட்ட டைம் இல்ல, நேரம் இல்ல, பிஸியா இருக்கிறாரு. கருணாநிதியை பத்தி எங்களுக்கு உலகத்துக்கு தெரியாது. சில்க் சுமிதாவை விட்டு ஒரு 2 மணி நேரம் டான்ஸ் போட சொல்லு. 2 மணி நேரம் என்ன, 20 மணி நேரம்னாலும் அசையாம உட்கார்ந்துருப்பாரு எங்க ஐயா. அப்படிப்பட்ட ஐயாவுக்கு எதுக்கு நேரம் இல்ல? 19 மனித உயிர்கள் பறி கொடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு நிர்பதியாய் நிற்கிற அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்ல நேரம் இல்ல. அப்பதான் ஒரு டீம் உள்ளுக்குற முஸ்லீம் குளத்தில் வேலை செய்யுது, மூலச்செலவு பண்ணுது. இந்த மூலச்செலவை பாத்தியா? இந்த கவர்மெண்ட் நீ நம்புற, இந்த போலீஸ்காரர்களை நீ நம்புற, இந்த உளவுத்துறையை நீ நம்புற, இந்த நீதிமன்றத்தை நீ நம்புற. உன்னை விட முட்டாப்ப எவன்டா இருக்கிறா? உங்க அண்ணனை, உன் தம்பியை, உன் தகப்பனை, உன் சகோதரனை சாகடிச்சு புட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு நீதி கிடைக்காது. அந்த நீதியை நாமே பெற்றுக்கொள்ள வேண்டும். வா, அதற்குரிய நீதிக்காக பாடுபடுவோம், பழிக்கு பழி தீர்ப்போம் என்று கையில ஆயுதம் தாங்கி அவர்கள் குண்டு வெடிப்பில் ஈடுபட்டார்கள். இதை தவிர்க்க முடியுமா முடியாதா? அரசாங்கம் நினைத்திருந்தால் அன்றைக்கே தவிர்த்திருக்கலாம். கருணாநிதி ஒரு 8 வந்து பார்த்து முஸ்லீம்களை சந்திச்சு, சரிங்க ஒரு பெரிய இழப்பு நடந்துருச்சு, நானும் வருத்தப்படுறேன், உரிய நிவாரணம் தர்றேன், ஆக்ஷன் எடுப்பேன், சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று அன்றைக்கு கருணாநிதி உறுதியளித்திருந்தால் அதுவரைக்கும் முஸ்லீம் சமுதாயம் அவர் தானே நம்பிச்சு. அவர் சும்மா வந்து சீனு கொடுத்தாலே போதும், அப்படித்தானே கொடுத்துக்கிட்டு இருந்தாரு வருஷம் இத்தனை வருஷமா. முஸ்லீம்களுக்கு என் நெஞ்சத்தில் இடம் கொடுத்திருக்கிறேன், அது ஒரு 2 மாடி வீடு கட்டி உட்கார முடியுமா அந்த இடத்துல? எது பிரயோஜனம் இல்லை, அந்த இடத்தான் கொடுப்பார். நெஞ்சத்தில் இடம் கட்டி கொடுத்துருக்கேன். காளியம்பலத்து இஸ்மாயில் சாஹிப் என் கையில் தான் சாகும் போது இந்த சமுதாயத்தை கொடுத்துட்டு போனாரு. இதை நம்பி நம்பியே ஓட்டுக்களை வாங்கி ஆட்சியில் அமர்ந்த அவர் கண்டுக்கல, ஆறுதல் சொல்லல, பாதிக்கப்பட்டவன் கையில் ஆயுதம் தூக்கினான். வேற என்ன செய்வான்? யாரா இருந்தாலும் அதான் செய்வான். அந்த ஒன்று நிரூபிக்கப்பட்டது. இன்னொன்று மும்பை 1993 டிசம்பர் 6, 92 பாபர் மசூதி இடிக்கப்பட்டதன் பின்னிணைப்பாக மும்பையில் நடைபெற்ற பெரும் கலவரம், பால் தாக்கரே மாதிரியான ஆட்களுடைய தீண்டுதல்கள், அவருடைய அந்த பேச்சு அது மாதிரி தூண்டுதல்கள் பல விதத்தில் பற்றி எரியுது. முஸ்லீம்கள் தேடி தேடி கொல்லப்படுகிறார்கள், முஸ்லீம் சமூகம் கருவறுக்கப்படுகிறது, சுண்ணத்து செய்யப்பட்டவனை பார்த்து தேடி தேடி கொல்றாங்க, முஸ்லீம் பெண்களை கற்பழிக்கிறாங்க, நீதி இல்ல. கோவையில் நடந்த மாதிரி நியாயம் கிடைக்கல. அங்க 2 பேர் இதே காரியத்தை, வேற வழி இல்ல, நமக்குரிய பாதிப்பை நாம் தான் தீர்த்து கொள்ள வேண்டும், வா கையில் ஆயுதம் தூக்குவோம்னு 2 பேர் ஆயுதத்தை எடுத்தான். இந்த 2 நிகழ்ச்சிகளை தவிர நூற்றுக்கணக்கான வழக்குகளில் முஸ்லீம் குற்றவாளி, முஸ்லீம் தீவிரவாதி, முஸ்லீம் பிடிபட்டான், முஸ்லீம் கைது செய்யப்பட்டான் என்று பத்திரிகைகள் செய்தி வந்துச்சு. வேற எந்த செய்திக்காவது முஸ்லீமுக்கு வழக்கு நடத்தி தண்டனை கொடுத்தீர்களா? என்ன நடந்துச்சு? கூட்டிட்டு போவார் போலீஸ்காரரு, 4 நாள் லாக்அப்ல வச்சிருப்பாரு, அதுக்கப்புறம் 5வது நாள் ஃபைல க்ளோஸ் பண்ணணுமே. இவரை அழைத்து வந்து விசாரித்தோம், இவருக்கும் அந்த நிகழ்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிந்தது, எனவே இவரை விடுதலை செய்து விட்டோம் அப்படின்னு சைன் போட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணி பரல ஏற்ற வேண்டியது. அவன் வீட்டுக்கு போயிடுவான், முடிஞ்சு போச்சு வழக்கு. சரி, அவன் அந்த குற்றத்தை செய்யலன்னா வேற யார் செஞ்சா அதை சொல்லணும்ல? அதை கண்டுபிடிக்கிற வேலை உனக்கு இருக்குல்ல. இந்த பத்திரிகையில் என்ன செய்யணும், காவல்துறை என்ன செய்யணும்? முதல்ல இவன் தான் குற்றவாளின்னு பத்திரிகை செய்தி வந்துச்ச, உலகம் முழுக்க முஸ்லீம் செஞ்சுட்டான் தெரிஞ்சு போச்சு. சரி, அவன் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டுச்ச, அந்த செய்தியை போட்டீங்களா? இவனுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அது வராது. ஏன், முஸ்லீமுக்கு நல்ல பேர் கிடைச்சிருமே, முஸ்லீம் தப்ப செய்யலன்னு ஆயிருமே. எனவே 2வதாக அவன் குற்றவாளி என்று சொல்லப்படுகிற நியூஸ் உலகத்துக்கு தெரியாது, அவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற 4 பேருக்கு தெரியும். அதோட மேட்ரு ஓவரு, வேற யாருக்கும் தெரிய போறதில்லை.
உலகம் என்ன நினைக்கும், முஸ்லீம் இந்த காரியத்தை செய்திருக்கிறான். மக்கா மசூதி குண்டுவெடிப்பின் பின்னணி அப்படியே, டெல்லி ஜும்மா மசூதி குண்டுவெடிப்பு அப்படியே, மும்பை மாலைகாலில் நடைபெற்ற ரஹமத் நகர் குண்டுவெடிப்பு அப்படியே, சாய்பாபா கோவில் குண்டுவெடிப்பு அப்படித்தான், வாரணாசி குண்டுவெடிப்பு அப்படித்தான், ஹைதராபாத் பூங்காவில் நடைபெற்ற குண்டுவெடிப்பின் பின்னணி அப்படித்தான். அப்ப நீங்க எல்லாரும் கொண்டு காட்டினீங்க ஆதாரம், இந்த இருக்குது ஆதாரம், அது முஸ்லீம் தான் காரியம் செய்தார்கள், குற்றத்தில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லுகிற நீங்கள் காட்டுகிற பத்திரிகை செய்தி ஆதாரமா? இல்ல, அது உண்மை இல்ல, அதுல பாதிதான் உண்மை, மீதி உண்மையை மறைச்சிட்டாங்க, உலகத்துக்கு சொல்லல. அதனால் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் என்ற ஒரு பிம்பம், ஒரு சித்திரம் உலகத்திற்கு மக்களுடைய உள்ளத்திலே பதிய வைக்கப்பட்டிருக்கிறதே தவிர நிஜத்துல முஸ்லீம்கள் இல்ல. அப்ப இந்த காரியத்தை யாருதான் செஞ்சா? அடுத்த ஒரு கேள்வி வரும்ல, இதுக்கெல்லாம் பின்னணி யார், ஏன் செய்யறாங்க? வேற யாருமே இல்ல. உங்க ஊர்ல இப்ப போஸ்டர் ஒட்டி இருக்கிறார்கள், முஸ்லீம் பயங்கரவாதிகளை கைது செய் என்று சொல்லி. அந்த அயோக்கிய ராஸ்கல்கள் யாரெல்லாம் முஸ்லீம் பயங்கரவாதி? சங் பரிவார இந்துத்துவ சிந்தனை கொண்டிருக்கிற ஒருத்தனை எவ்வளவு போட்டு தள்ளிட்டான், விசாரணை பண்ணு. எங்களின் கோரிக்கை அதுதான், யாராக இருந்தாலும், எங்களின் எதிரியாக இருந்தாலும், அவனுடைய உயிரை பறிக்கிற அதிகாரம் சட்டப்படியான அரசாங்கத்திற்கு தான் உண்டே தவிர எந்த தனி மனிதனுக்கோ அல்லது இயக்கத்திற்கோ அமைப்புகளுக்கோ கிடையவே கிடையாது என்பதை அழுத்தம் திருத்தமாக நம்புகிற கூட்டம் நாங்கள். ஆராய்ச்சி பண்ணு, புலன் விசாரணை நடத்து, குற்றவாளியை கண்டுபிடி. நிஜமாக அதன் பின்னணியிலே ஒரு முஸ்லிம் இருந்தால் மக்களின் சபையிலே நிறுத்தி அவனை தூக்கில போடு. நாங்கள் ஆதரவு தர்றோம், ஏத்து பேச மாட்டோம், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இது மாதிரி சமுதாயத்தின் முன்னாடி நிப்பாட்டி நாலு பேரை தூக்குல போட்டாதான் அடுத்தவன் உசுர கத்தரிக்காய் வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்கிறான, அந்த அயோக்கியர்களுக்கு பயம் வரும். அதை செய்ய நாங்க ஒத்துழைப்பு தர்றோம், விசாரணை நடந்துகிட்டு இருக்குது, அதுக்கு குற்றவாளிகளை கண்டுபிடி கைது செய் என்று கோரிக்கை. அதனால முஸ்லிம் பயங்கரவாதிகளை கைது செய். இந்த போஸ்டரை யாரு ஒட்டுனாங்களோ அவர்கள் தான் இந்த தேசத்திலே நடைபெற்ற அத்தனை குண்டுவெடிப்பு, அத்தனை தீவிரவாத பயங்கரவாத செயல்களின் பின்னணியில் இருக்கிறார்கள் என்று ஆதாரத்தோடு சொல்கிறேன். உங்களை மாதிரி பத்திரிகை செய்தியை மட்டும் சொல்லல, வழக்குகள், நீதிமன்ற விசாரணைகள், பல்வேறு கமிஷன்கள், கமிஷனுடைய நீதிபதிகள் அளித்த தீர்ப்புகள், அத்தனைகளையும் வைத்து ஆதாரத்தோடு சொல்கிறேன், எல்லா குண்டுவெடிப்பின் பின்னணியிலும் இருப்பது இந்த சங் பரிவார இந்துத்துவ சிந்தனை கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் என்ற பேரியக்கத்தின் கீழே இருக்கிற அத்தனை அமைப்புகளாலும் நடத்தப்பட்டிருக்கிறது. நான் சொல்றது தப்பா இருந்தா மறுத்துப்பார், அதற்குரிய அத்தனை எவிடன்ஸ் அள்ளி போடுறேன், தேவைப்பட்ட ரெக்கார்டு தர்றேன், பேப்பர் டாக்குமெண்ட் தர்றேன், சாஃப்ட் காப்பி தர்றேன், எது வேணும்னு கேளு, அத்தனையும் இருக்கிறது. எங்கிட்ட மட்டும் இல்ல, அரசாங்கத்தின் ஆவண காப்பகத்தில் இருக்கிறது, நீதிமன்றத்தில் இருக்கிறது, தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தபாலை போட்டு நீதிமன்ற முத்திரையோடு அதற்குரிய சான்றுகளை என்னால் வாங்கி தர முடியும். எல்லா ரெக்கார்டு வரலாற்றிலே, வரலாற்று ஆசிரியர்களால் எழுதப்பட்ட நூல்களில் அதற்குரிய ஆதாரம் உண்டு. செய்கிற காரியத்தை எல்லாம் செஞ்சிட்டு, திருட வேண்டியதை எல்லாம் திருடி புட்டு, திருட்டு போய் புடிங்கன்னு சொல்லும் போது சேர்ந்து கத்துவோம் பாத்தீங்களா, ஏ புடுறா 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 திருடனை புடுறான்னு. யாரு திருட்டு பைய? அதே வேலை, ஏன் தெரியக்கூடாது, நம்ம தான் செஞ்சோம்ங்கிறது வெளியில வரக்கூடாது. அந்த திருடன் செய்கிற அதே பாலிசியில இந்த கூட்டம் கையில் எடுத்திருக்கிறது. உங்களுக்கு சில வரலாறு நான் நினைவுபடுத்துறேன். நாடு சுதந்திரம் அடைஞ்சிருந்து வாங்க 1948-47 முடிஞ்சிருச்சு. அடுத்த ஓரிரு வருடங்களில் நாட்டுக்காக விடுதலைக்காக போராடியவர் என்று நம்முடைய தேசம் தலையிலே வைத்து கொண்டாடுகிற காந்தி. கொன்னது யாரு விளக்கம் சொல்ல தேவையில்லை, பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்திலே சொல்லிவிட்டான். ஏன், உலகறிஞ்ச உண்மை, மறைக்கவே முடியாது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் தகவல் போயிடுச்சு,
அதனால இவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய இந்து மகாசபையினுடைய அந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய கிளை உறுப்பினர்கள் தான் என்று உலகத்துக்கு தெரிஞ்சதுனால பள்ளிக்கூடத்து பாடப்புத்தகத்திலே வச்சுட்டான். நாதுராம் கோட்சே தான், அவன் தான் காந்திய சுட்டான். யார் அவன், அவன் பின்னணி என்ன, ஏன் சுட்டான், அதைத்தான் யோசிக்கணும். டிஎன்டிஜே நடத்தும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்க கூடியவர்களாக மாற்றி விடுகின்றனர். அவர்களை தத்தெடுத்து உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது. மறுமை வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றி தரும் இதுபோன்ற சேவைகள் தொடர தங்களின் பொருளாதாரத்தை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882742827, இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஏன் சுட்டான் தெரியுமா? காந்தியை சுட்டு கொல்லணுங்கிறது மட்டும் நோக்கம் இல்லை, காந்தியை சுட வேண்டும். அதே நேரத்தில் காந்தி கொல்லப்பட்டதை மையப்படுத்தி இந்த தேசத்தில் வாழ்கிற முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டும். இந்த காந்தி கொல்லப்பட்ட பழிய முஸ்லீம்கள் மேலே தூக்கி போட்டு முஸ்லீம்களை கொல்ல வேண்டும், கொத்து கொத்தா காலி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு காந்தியை கொலை செய்கிறான். அதுக்காண்டி அவன் செய்கிற பிளான் என்ன தெரியுமா? கொல்ல போகும்போது கத்னா செய்து கொள்கிறான், சுன்னத் பண்ணிக்கிறான், கையில் பச்சை குத்தி இருக்கிறான். என்ன பச்சை? இஸ்மாயில் பேர். ஆளை கையங்களும் பிடிச்சி விட்டாங்க. அன்றைக்கு மாத்திரம் செத்துருந்தான் வச்சுங்க, கூட்டத்தில் காந்தியை சுட்ட உடனே எவன்டா காந்தியை சுட்டாமனு பக்கத்தில் இருக்கிற இன்னொருத்த அவரை சுட்டு காலி பண்ணியிருந்தாங்கன்னா அவன் யார் என்பதை பற்றிய விசாரணை துப்பு துளங்குவதற்கு முன்பாகவே முஸ்லீம் தான் அதை செய்தான் என்று உலகத்திற்கு பதிவாகிவிடும். இன்னும் சொல்வதா இருந்தா உடனடியாக அப்படித்தான் நடந்துச்சு. கைது அவங்க ஒண்ணு உடனே அர்றா புர்றா அர்றா என்று பார்க்கும்பொழுது கையில் இருக்கிற இஸ்மாயில் என்ற செய்தியை பல பேர் பார்க்கிறாங்க. செய்தி பறக்குது, அங்கங்க நியூஸ் போகுது, முஸ்லீம் கொண்டுட்டா, முஸ்லீம் கொண்டுட்டா, முஸ்லீம் கொண்டுட்டான். கிட்டத்தட்ட 50 மணி நேரம் நாடு ரணகலமாகுது, முஸ்லீம்களுடைய வீடுகள் சூறையாடப்படுகிறது. 50 மணி நேரத்திற்கு பிறகு அன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அகில இந்திய வானொலியிலே வந்து மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார், மக்களை அமைதிப்படுத்துகிறார். அப்ப சொல்றாரு, முஸ்லீம் கொல்லல, முஸ்லீமுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, ஒரு இந்து தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறான், அதுவும் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டவன் அல்ல, இந்து மதத்தை வைத்து பிழைப்பு நடத்தி அதை அராஜகத்திற்கு பயன்படுத்த துடிக்கிற ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் வளர்ந்தவன் தான் கொலை செய்திருக்கிறார் என்ற பின்னணியை 50 மணி நேரத்துக்கு பிறகு ஜவஹர்லால் நேரு வானொலியில சொல்றார். அப்பந்தான் உலகத்துக்கு உண்மை தெரியுது, கலவரம் அடங்குது. அன்றைக்கு ஆரம்பித்த அதே பாலிசி அதைத்தான் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் முஸ்லீம் செஞ்சா முஸ்லீம் செஞ்சான்னு கைது பண்றாங்களே, பின்னணி என்ன? அவன் செய்ய வேண்டியது பழைய தூக்கி முஸ்லீம் மேல போட வேண்டியது, உடனே 40-50 முஸ்லீம்கள் கடைகளை கொளுத்த வேண்டியது. ஒரு நிகழ்ச்சி, ரெண்டு நிகழ்ச்சி இல்ல. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குண்டு வெடிச்சதா? ஒரு 8-10 ஆண்டுகள் இருக்கும் நினைக்கிறேன். மீனாட்சி அம்மன் கோயிலில் குண்டு வெடித்தது. கோவிலுங்கிற எவ்வளவு புனிதமான இடம் இந்துக்களுக்கு, முஸ்லீம்கள் கோவிலை வணக்க ஸ்தலமா நினைக்கிறது இல்லையே, இந்துக்களுக்கு கோவில் என்பது புனிதமான இடம், வணக்கத்திற்குரிய ஸ்தலம், ரொம்ப கண்ணியமா மகத்துவமா தூய்மையை பேண வேண்டும் என்று விரும்புகிற இடம். அதனுடைய கண்ணியத்தை குலைக்கின்ற எந்த காரியத்தையும் நிஜமாகவே இந்து மதத்திலே பக்தி கொண்டிருக்கிற, ஆன்மீக நம்பிக்கை கொண்டிருக்கிற, கடவுளை மதிக்கிற எவனுமே அதனுடைய கண்ணியத்திற்கு களங்கம் விளைவிக்க முயற்சி எடுக்க மாட்டான். குண்டு வெடிக்குது, வழக்கம் போல முஸ்லீம் கைது. ஆனால் அந்த பகுதியில் ஒரு நேர்மையான ஆய்வாளர் இருக்கிறார், ஆய்வை முடுக்கி விடுகிறார், பல்வேறு கோணங்களை ஆராய்ச்சி செய்கிறார்,
கடைசியில் ஒரு இரண்டு மூன்று வருட விசாரணைக்கு பிறகு சம்பந்தப்பட்டவன் முஸ்லீம் இல்லை, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்த ஒரு இந்து தான் குண்டுவெடிப்பை நிகழ்த்தி இருக்கிறான் என்று அவனை கூட்டிட்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த வரலாறு தமிழ் மக்கள் மறந்திருக்க முடியாது. ஏண்டா செஞ்ச? காரணம் ரொம்ப சிம்பிள். ஏன் கோயிலில் குண்டு வெடிச்சா முஸ்லீம் தான் வச்சா நம்புவாங்க? முஸ்லீம் வச்சுட்டா தெரிஞ்சதா முடிஞ்சு போச்சு, மதுரையை பத்தி பத்தி எரிய வச்சிடலாம்ல, முஸ்லீம்களை காலி பண்ணிடலாம்ல, ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி விடலாம் இல்லையா அல்லவா? அதுக்காகத்தான் மீனாட்சி அம்மன் கோவில் எப்படிப்பட்ட அயோக்கியர் என்று பாருங்கள். முஸ்லீம்களை கருவறுக்கணும்னா உனக்கு அதுக்கு கிடைச்ச காரணம் என்ன? உங்கள் மக்கள் வணங்குகிற கோவில் தான் கிடைச்சிச்சா? அதுவும் வரலாற்று சிறப்பு மிக்க கோவில், வெளிநாட்டவர்கள் எல்லாம் வந்து வாய்ப்பிழந்து பார்த்து நிற்கிற கோவில், அயல் நாட்டு வருமானத்தை இந்த தேசத்திற்கு கொட்டி தருகிற பல்வேறு வழிகளில் இந்த கோவிலும் ஒண்ணு. வெளிநாட்டில் வச்சே பார்த்து புட்டு வந்து தரிசித்து விட்டு போகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில இந்து மக்களால் புனிதமாக கருதப்படுகிற கோவிலை கூட முஸ்லீம்களை அழிப்பதற்காக இடிக்க தயங்காதவர்கள். ஏன் சொல்றேன், இவர்கள் முஸ்லீம்களின் எதிரிகள் இல்லை, முஸ்லீமுக்கும் எதிரிதான், ஆனால் அதற்கு முன்பாக இந்து மக்களுக்கு எதிரி, இந்து மதத்திற்கு எதிரி, இந்து சமூகத்திற்கு எதிரி, இந்து கடவுளிற்கு எதிரி. அவனுக்கு கடவுள்லாம் மேட்டர் இல்லை, கோவில்லாம் மேட்டர் இல்லை, எவன் செத்தா என்ன, எவன் வாழ்ந்தா என்ன, நான் நாலு முஸ்லீமை போட்டு தள்ளணும், அதுதான் அவனுடைய நோக்கம். வேறு என்ன நோக்கமாக இருக்க முடியும்? அதே மாதிரி தென்காசி, நெல்லை மாவட்டம், நெல்லை மாவட்டம் தென்காசியில் தேர் ஒன்று எரிக்கப்படுகிறது. தேர் தேர் எரிச்சா பத்திக்கிட்டு எரியுது. பக்கத்தில் இளஞ்சி வல்லம், முஸ்லீம்கள் வாழ்கிற கிராமம், தென்காசி மெஜாரிட்டியாக முஸ்லீம்கள் இருக்கிற பகுதி. என்ன நடக்கு? தேர் தீவைக்கு எரிக்கப்பட்டுருச்சு, போதும் போல முஸ்லீம் தான் முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரி நேர்மையானவர், யோசிக்கிறார். காலையில் பத்திரிகை செய்தி வந்துருச்சு இளஞ்சியில, தென்காசிக்கு பக்கத்தில் இளஞ்சியில், இது மாதிரி தேர் தீ வைக்கப்பட்டுருச்சு, முஸ்லீம் தீவிரவாதிகள் அட்டகாசம் செய்தி வந்துருச்சு. இந்த செய்தி வரலன்னா முஸ்லீமை தான் பிடிச்சிருப்பார். செய்தி வந்த உடனே என்ன பண்ணுறார் அவர், என்ன யோசிக்கிறாரு, நிகழ்ச்சி நடந்த நேரம் எது? நிகழ்ச்சி கிட்டத்தட்ட இரவு 3 மணிக்கு நடக்குது, 2.5 மணிக்கு மேலே 3 மணி நெருக்கத்தில் தீ வைக்கப்படுகிற சம்பவம் நடக்கிறது. பத்திரிக்கை 4 மணிக்கு வந்துருச்சு, 4 மணிக்கு வந்த பத்திரிகையில் 3 மணிக்கு நடந்த செய்தி வந்துருச்சு. அது எப்படி வர முடியும்? பத்திரிகை ஆஃபீஸில் ரைட்டர் உட்காந்து எழுதி அதை அச்சு கோர்த்து, இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டி கூட கிடையாது, இன்னைக்கு கூட கம்ப்யூட்டரில் இருந்த இடத்துல தட்டி அரை மணி நேரத்தில் நியூஸை கொடுத்து விட முடியும். அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் அச்சு கோர்த்து எல்லா வாசகங்களையும் சரிபார்த்து வெளியே வரணும்னா முத நாள் சாயங்காலம் 6 மணி 7 மணி 8 மணிக்கே நியூஸ் செய்திகளை முடித்து கொண்டால்தான் 4 மணிக்கு பேப்பரை டெலிவரி பண்ண முடியும். அப்போ அந்த அதிகாரி என்ன யோசிக்கிறாரு, நிகழ்ச்சி 3 மணிக்கு நடக்குது, 4 மணி பத்திரிகையில் செய்தி வந்திருக்குன்னா அப்போ ஏற்கனவே திட்டமிட்டு இந்த தீயரிப்பு சம்பவத்தை நடத்தியிருக்கிறார்கள். முதல்லையே பத்திரிகைக்கு நியூஸை கொடுத்துட்டாங்க, செய்தி ஃபர்ஸ்ட் போயிடுச்சு, எரிப்பு ரெண்டாவது நடந்திருக்குது, எனவே வேறு ஏதோ உள்ள உள்குத்து இருக்குது, விசாரணையை முடிக்க விடுறாரு. கையங்கலமா பிடிபடுறது யாரு? விஹெச்பி குண்டர்கள், ஆர்எஸ்எஸ் என்ற இந்துத்துவ அமைப்பின் கீழ் இருக்கிற ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள். அதே மாதிரி சமீபத்தில் ஒரு 6 ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன், அதே தென்காசியில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வெடிக்கு பத்திரிகை பார்த்தீங்களா? தொடர்ச்சியாக பல கொலைகள், பல சமூக மக்களுக்கு மத்தியில் சாதிய வேறுபாடு மத வேறுபாட்டினால சண்டை போட்டு இங்கிட்டு 4 பேர் அங்கிட்டு 4 பேர் செத்து கொண்டிருக்கிற தருணத்தில் திடீரென்று ஒரு நாள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வெடிக்குது. ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் யார் வச்சிருப்பா? முஸ்லீம் தான், ரொம்ப ஈஸியாக போச்சு மேட்ரு என்று நினைக்கிற பொழுது அதே காவல்துறை அதிகாரி புலனாய்வை முடிக்கி விடுகிறார். கடைசியில் கைது செய்யப்படுவது யாருன்னு பார்த்தா ரவி, அதே அலுவலகத்தில் வேலை செய்கிறவன் கேடி குமார், ஆர்எஸ்எஸ் அந்த தென்காசி உறுப்பினர். ஏண்டா நீங்க ஏண்டா? இல்ல, எங்க அண்ணனை கொண்டு விட்டாங்க, தென்காசியில ஒரு பெரிய கலவரம் வரும் என்று எதிர்பார்த்தேன், எதுவுமே நடக்கல, அதனால ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டை போட்டா இந்து மக்களுக்கு கோபம் வரும், ஆர்எஸ்காரனுக்கு வெறி பிடிக்கும், கடைசியில தென்காசியில ஒரு பெரிய கலவரம் வரும் என்று எதிர்பார்த்து தான் இந்த காரியத்தை செய்தேன் என்று போலீஸ் கொடுத்த கொடுப்பில
அவன் தனது ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்கிய செய்தி அத்தனை ஆவணங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவன் மீது பதிவு செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையிலும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வார்த்தைகளிலும் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறார். யார் செய்தது? எது எடுத்தாலும் முஸ்லீம் முஸ்லீம்ங்கிறிய அவர்களுக்கு எதுவும் நோக்கம் கிடையாது. அவங்க செய்ய வேண்டிய செஞ்சுவிட்டு முஸ்லீம் மேல பழிய போடு, இது ஒன்றுதான் குறிக்கோள். ஈரோட்டில் விநாயகர் சிலைக்கு செருப்பு மாலை போட்டது எவன்? இதே ஆர்எஸ்எஸ் திக்காக்காரனை தேடினாங்க, அடுத்து முஸ்லீமை தேடினாங்க. ரெண்டு பேரும் எவ்வளோ ஒருத்தன் செஞ்சிருப்பான், ரெண்டு பேரும் இல்லைன்னு ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா இவன் சத்தியமங்கலத்து பக்கத்தில் சதுமுகிங்கிற கிராமத்தில் அங்கே இதே மாதிரி செருப்பு மாலையை ஈரோட்டில் விநாயகர் சிலையை உடைச்சா அங்கே செருப்பு மாலையை போட்டான், முடிஞ்சு போச்சு, பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சு. கைது செய்யப்பட்டால் யார் இவருங்க? அதே மாதிரி மும்பையில் மாலைகார் என்ற இடத்துல குண்டு வெடிச்சத சிமி அலுவலகத்தில் யாருன்னு பார்த்தா இந்து மதத்தில் ஆர்எஸ்எஸ்ல முக்கிய இடம் வகிக்கிற ஒரு சாமியார் பெண்மணி பிராக்யா சிங். துப்பு துளைக்கு கிட்ட நெருங்கி போனா ராஜ்நாத் சிங் மாதிரி மோடி மாதிரி அந்த இந்துத்துவ சிந்தனை கொண்ட பெருந்தலைவர்களின் பட்டியலிலே இடம் பெறுகிற இரண்டாம் கட்ட தலைவராக வருகிற பிராக்யா சிங் என்ற ஒரு சாமியார் பெண்மணி சிமி அலுவலகத்தில் குண்டு வச்சிருக்கிறா. செய்தி கிடைக்குது, நிரூபிக்கப்படுது, வழக்கு விசாரணையில் அதுதான் என்று முடிவுக்கு வருகிறது. வேற என்ன இவ்வளவு ஆதாரம் போதாதா? இதை மட்டுமே அள்ளி போட்டா இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு அள்ளி போடலாம். இதை மட்டுமே சொன்னா அவர்கள் செய்துவிட்டு அவர்கள் மற்றவர்கள் மீது பழி போட நினைத்து அந்த காரியம் பழிக்காமல் அவர்கள் மாட்டிக்கொண்ட செய்திகளை மாத்திரம் நீங்கள் பட்டியலிட நினைத்தால் வெறும் வார்த்தைகளாக சொன்னாலே ரெண்டு மணி நேரம் பட்டியல் போகணும். அவ்வளவு ரெக்கார்டு என் கையில் இருக்கு. இவங்க பார்வை அந்த பக்கம் திரும்பாதா? அவங்கள பார்த்து அவங்க செஞ்சிருப்பாங்களோ என்று யோசிக்க மாட்டீங்களா? யார் பக்கம் குற்றம் செய்திருக்கிறார் என்று திரும்புவதற்கு நியாயம் இருக்கிறதோ, ஆதாரம் இருக்கிறதோ, வரலாற்று சான்றுகள் இருக்கிறதோ, அனுபவ அறிவு இருக்கிறதோ, அப்படிப்பட்டவர்கள் மீது உங்கள் பார்வை திரும்பவில்லை. காவல்துறைக்கும் திரும்பல, பத்திரிகைக்கும் திரும்பல, மீடியாக்களுக்கு திரும்பல. எங்க நடந்தாலும் உடனடியாக முஸ்லீம் என்றால் இயற்கையில காவல்துறைக்கு ஒரு புத்தி உண்டு. திருடி இருப்பான், ரெண்டு கேஸ்ல மாட்டியிருப்பான், உள்ள போயிட்டு வந்து வேண்டாம் இந்த தொழில் ஒழுங்கா திருந்தி வாழலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது எங்கிட்ட அவர் இடத்துல திருட்டு போயிருக்கும், நேரம் வீட்டுல வந்து தூக்கிட்டு வந்துருவான். ஐயா நான் திரு அதெல்லாம் பேசக்கூடாது, நான் செய்யலீங்க, நீ பேசலாம் வந்து உட்காரு. எதுக்கு உட்காரு? ஏத்துக்கடா, 50-100 தர்றேன், ஏத்துக்க, நான் தான் திருடுன்னு சொல்லிக்க. ஒண்ணு அவன் மேல வலுக்கட்டாயமா திணிக்கிறது, அல்லது 50-100 காசை கொடுத்து நான் தான் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணுமே, வழக்க முடிக்கணுமே என்பதற்காக வேண்டி ஏற்கனவே குற்றம் செய்தவன் தான் மீண்டும் மீண்டும் குற்றம் செய்வான் என்ற எண்ணத்தோடு தோண்டி துருவி பார்க்கிற அப்படிப்பட்ட கேடுகட்ட கண்கள் தானே காவல்துறைக்கு உண்டு. அந்த கண்கள் ஏன் இந்த இந்துத்துவ சக்திகளின் மீது, இந்த பாசிச சிந்தனை கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தாரை பார்த்து ஏன் திரும்ப மறுக்கிறது? ரெக்கார்டு இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது. இவன் மேல ஒண்ணுமே இல்லை. 60 வருஷ வரலாற்றுல தேடி பார்த்தாலும் மொத்தமே ரெண்டு தான் கிடைக்குது. செய்கின்ற காரியத்தை செய்து முடித்தவர்கள் இந்த கேவர்கள், இங்கே போஸ்ட் ஒட்டியவர்கள். நான் இன்றைக்கும் கூட என்ன நம்புகிறேன் தெரியுமா? மேட்டுப்பாளையத்தில் போட்டு தள்ளிட்டு முஸ்லீம் பயங்கரவாதியை கைது செய்யணும் போஸ்ட் ஒட்டி இருக்கிறாங்களே, புலன் விசாரணை சரியான முறையிலே நடைபெற்றால் போஸ்டர் ஒட்டிய அயோக்கியனு அதில் முதலிடத்தில் இருப்பான் இன்ஷா அல்லாஹ். யூகம் தான் இது, யூகத்துக்கு ஆதாரம் இருக்குல்ல. இவ்வளவு நாளும் என்னத்தை செஞ்சு அதான் இப்பவும் செய்வேன், இப்ப மட்டும் திருந்திட்டேன் எப்படியா நம்புறது? அப்ப நான் உலகத்து மக்களை பார்த்து கேட்கிறேன், பொதுஜனங்களில் வெகுஜனங்கள், முஸ்லீம் அல்லாத மக்கள், குறிப்பாக இந்து சமுதாய மக்களை நிஜமாகவே நாங்கள் நேசிக்கிறோம், மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா எங்களுடைய மார்க்கமே எங்களுக்கு என்ன சொல்லி தருது தெரியுமா? நீங்களும் நாங்களும் உலகத்திலே இருக்கிற அனைவரும் ஒருதாய் மக்கள் என்று சொல்லுகிற மார்க்கத்தை நம்புகிறவர்கள் நாங்கள். யா யுனாஸ் இன்னா கலக்கனாக்கும் மின் தக்கரின் வவுன்சா, மனிதர்களே உங்களை நாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்திருக்கிறோம். நீங்க அத்தனை பேரும் ஒருதாய் மக்களடா, மதத்தால், நிறத்தால், இனத்தால், தேசத்தால், மொழியால்,
எப்படி வேறுபட்டிருந்தாலும் அத்தனை பேரும் ஒரு தாய் மக்களடா என்று சொல்லுகிற மார்க்கத்தை நம்புகிற மக்கள் நாங்கள். பாமர சாதுவாக வாழ்கிற இந்துக்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள், அந்யோன்யமாக இருக்கிறார்கள். அந்த அந்யோன்யத்தை கெடுப்பதற்காக வேண்டி 1% கூட இல்ல. மொத்த இந்து மக்களை கணக்கெடுத்தா முஸ்லீம்களை கருவறுக்கணும் துடிக்கிற இந்த கூட்டத்துள்ள எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்? மொத்தமே 1% தான். அன்னைக்கு ஒருத்தர் பேசுறார், உங்க ஊருக்காரர் தான் பெரிய செயலாளர்லாம் இருக்கிறார்ல, நாங்க 1% பேசுறிய பெறதுக்கு எங்களுக்கு பயப்படுற கேள்வி, பெரிய நியாயமான கேள்வி மாதிரி. நீங்க தான் நிறைய பேர் இருக்கிறீங்களா, லட்சக்கணக்கில் இருக்கிறீங்கல்ல, நாங்க மொத்தமே அதுல 1% தானப்பா. 99% இருக்கிற நீ, 1% இருக்கிற எங்களை பார்த்து ஏன் பயப்படுற? எதுக்கு பயப்படுறோம்? நீ ஆயுதம் வச்சிருக்கிற, உன்னை ஏத்தி நிக்க முடியாது, உன்னோட சண்டை போட முடியாது, நீ பெரிய வீர, நாங்க பெரிய கோழ, அப்படியா அர்த்தம்? ஏன்னா ஊருக்குள்ள கடை வீதிகளை போய் பாரு, தெருக்கல்ல போய் பாரு, காவல்துறையில போய் பாரு, திருடர்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருப்பான். மொத்த மக்கள் தொகையில எத்தனை பேர் திருட்டு போய? 1% இருப்பானா? 1% திருடனுக்கு மொத்த உலகம் பயப்படுதுனா? நீ திருட்டு போய் மாதிரி வேற என்ன நினைக்கிறது? நேரடியாக நெஞ்சுக்கு முன்னால் நின்று பார், இன்ஷா அல்லாஹ் யார் என்பதை காட்டுகிறோம். வரலாறு தெரியாதா? முதுகுல வந்து குத்துனா வீரன் நினைப்ப, தேசபக்தி இல்லை. முஸ்லீம்களின் மீது வன்முறையாளர் என்று சித்தரிப்பதற்கு இவர்கள் தேசபக்தி விரோதமானவர்கள், தேசபக்தி அற்றவர்கள். கதை கட்டுகிறாயே, தேசத்தின் கடந்த கால வரலாறு தெரியுமா உனக்கு? நாடு விடுதலை அடைகிற பொழுது நீயும் உனது அப்பன் பாட்டனும் செய்த அயோக்கிய தரங்களை எதிர்த்து நின்ற சமூகம் இஸ்லாமிய சமுதாயம். ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல் என்ன செஞ்சிச்சு நாடு சுதந்திரம் அடைகிற நேரத்தில்? ஆங்கிலேய நிலத்தில் அடிமை சேவகம் செய்து கொண்டிருந்தீர்கள், அவரது கால்களை கழுவி வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருந்தீர்கள், அவரது வக்கீலர்களாக குமாஸ்தாக்களாக உங்கள் காலத்தை ஓட்டிக் கொண்டிருந்தீர்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை, வீரர்களை, சுதந்திர போராட்ட தியாகிகளை காட்டி கொடுத்து கூலி பெற்றீர்கள். வீர சாவர்கர் அந்தமான இருக்கிற விமான நிலையத்துக்கு அவர் பேரை வைக்கணுமா? இடையில போராட்டம் நடந்துச்சுல, பாராளுமன்றத்தில் அவருடைய சிலையை போட்டோ திறந்து வைக்கணுமா? என்னடா அந்தமானுக்கு இன்னைக்கு என்னடா சம்பந்தம்? நாடு சுதந்திரம் அடையும் போது தூக்கி உள்ள வச்சுட்டான் உள்ள இருட்டு சிறையில் அந்தமான்ல என்ன செஞ்சாரு? அங்கிருந்து தபால் எழுதினாரு ஆங்கிலேய அதிகாரிக்கு, என்னை நீங்கள் விடுதலை செய்தால் எனக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது, அவர்கள் அனைவரையும் உங்களுக்கு ஆதரவான பிரச்சாரத்தில் நான் ஈடுபடுவேன், எனவே என்னை தயை கூர்ந்து விடுதலை செய்யுங்கள் என்று ஆங்கிலேய அரசாங்கத்திலே கெஞ்சி கூத்தாடிய கைவர்கள், அவர்களுக்கு அடிமை சேவகம் செய்தவர்கள், அவனது படிப்பை, பொருளாதாரத்தை, வேலை வாய்ப்பை அனைத்தையும் அவன் மூஞ்சிலே தூக்கி எறிந்து விட்டு நாட்டை விட்டு வெளியேறுகிறாயா இல்லையா என்று கேள்வி எழுப்பிய இஸ்லாமிய சமூகத்தை பார்த்து தேசபக்தியற்றவர்கள் என்கிறாயா? பதட்டம் குறையாம இருக்கணுமா நாடு முழுக்க? எப்ப பார்த்தாலும் நாடு மதவாத பிரச்சனைகளில் மூழ்கி கொண்டே இருக்கணுமா? ஊருக்கு ஊரா கூட்டத்தை போட்டு பேச்சு பூரா இந்த பேச்சு. அதுக்கு பிறகு ஆதாரங்கள் வேற சொல்லுவாங்க, தேசபக்தி இல்லைன்னு சும்மா சொல்லல, தேசிய கொடியையே உனக்கு மதிக்க மாட்டானோ முஸ்லிம்கள். 2 வருஷமா காஷ்மீர்ல நடக்கல பஞ்சாயத்து, நாடு சுதந்திரம் அடைஞ்ச நாள்ல நாங்க போய் காஷ்மீர்ல போய் கொடியேற்ற போறோம், ஊருக்கு சீனு. உடனே பிரதமர்ல இருந்து உள்துறை மந்திரி வரைக்கும் அத்தனை பேர் அடிக்க விடுவாங்க, பாதுகாப்பை பலப்படுத்துவாங்க, உள்ள வராதிங்கம்பாங்க, அங்குள்ள மக்கள் எதிர்குரல் கொடுப்பாங்க. பாத்தீங்களா, நம்ம நாட்டு கொடி, நம்ம ரொம்ப மதிக்கிற கொடி, அந்த கொடியை காஷ்மீர்ல ஏத்த விட மாட்டேங்கிறானுவ. ஏன் தெரியுமா? காஷ்மீர்ல இருக்கவங்களா முஸ்லீமு, முஸ்லீமுக்கு கொடியின் மீது மதிப்பு கிடையாது, இந்தியாவை மதிக்கலாமே, அதனால அவன் தேச துரோகி. வரலாறு தெரியாத மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்லுகிற பசப்பு வார்த்தை. கொடியை பத்தி சொன்னா இருக்க போற நம்பிடுவானா? இல்ல கூட்ட நினைச்சுக்கிட்டியா? உன் கூட சேர்ந்த வேணா நீ சொல்றதையெல்லாம் நம்பலாம், அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கிறான். குரானுக்குள்ள இந்துக்களை வெட்டுங்கள் குத்துங்கள் என்று இருக்கிறது அப்படிமா? அப்படியா? அதை கேட்டுனா பின்னாடி 4 பேர் இருக்கிறான்,
நிசமாகவே அவர்களுக்கு பின்னால் இருக்கிறவர்கள் இவர்கள் சொல்லுவது உண்மையா இல்லையா என்பதை சிந்தித்தால் ஒருத்தம் கூட மிச்சம் இருக்க மாட்டான். அயோக்கியர்களா, இப்படியானவளை ஏமாத்தி வச்சிருக்கானு. யாரும் குரான் எடுத்து படிச்ச மக்கள் கிடையாதுல்ல, அவங்க சொல்றதா இவர்களுக்கு வேத வாக்கு நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி நினைச்சியா, உன மாதிரி கூமிட்ட நினைச்சியா, விவரம் கட்ட நினைச்சியா, அரசியலையோ அரசியல் சாசன சட்டத்தையோ வரலாற்றையோ நாட்டு சுதந்திரத்தையோ அந்த நேரத்தில் நடைபெற்ற ஒப்பந்தங்களையோ எதையும் அறியாத கேடுகட்ட மூடர்களாக இருந்தால் நீ சொல்லுகிற வாதம் ஏற்புடையது. அறிவாளி இடத்துல உன் வாதம் செல்லுபடியாகாது. ஏன் அங்க போய் கொடியேற்ற போறேங்கிறான்னு சொல்றாமல, காஷ்மீருங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஒரு மாநிலம், அவ்வளவுதான் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு மாநிலம் மாத்திரம் இல்லை, இந்திய அரசியல் சாசன சட்டப்படி இந்தியாவிற்குள்ளே கட்டுப்பட்ட ஒரு மாநில அந்தஸ்தை பெற்றிருந்தாலும் அது தன்னாட்சி உரிமை பெற்றிருக்கிற ஒரு தனித்த நாடு என்ற அங்கீகாரத்தை இந்தியா அதற்கு வழங்கியிருக்கிறது. காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பல பேருக்கு தெரியாது, அதனால அவன் சொல்றத நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நாடு சுதந்திரம் அடையும் பொழுது காஷ்மீர் சுதந்திரம் கிடைக்கிறாங்க. ஒரு மன்னர் அங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தார், ஹரிசிங். ரெண்டா பிரிச்சாச்சு இந்தியாவை, அந்த பக்கம் பாகிஸ்தான், அந்த பக்கம் இந்தியா. காஷ்மீர் தனியா நிக்குது. மன்னர்கிட்ட சொல்லிட்டாரு, நீ என்ன முடிவு எடுக்கிறே பார்த்து செஞ்சுக்கப்பா, தேவைப்பட்டா இந்த பக்கம் இந்தியாவோட சேர்ந்துக்க, இல்லைன்னா அந்த பக்கம் காஷ்மீரோட சேர்ந்துக்க, என்னமோ பண்ணு அப்படின்னு விட்டுட்டு போயிட்டான். நம்ம கூட வந்து இத பாகிஸ்தான் வந்து பேசுது, எங்க கூட வந்து சேர்ந்துரு. ரொம்ப அற்புதமான பூமி, அழகான, பார்ப்பதற்கு மிகவும் இயற்கை காட்சிகள் நிறைந்திருக்கிற ஒரு தேசம் காஷ்மீரம். உடனே இவர் என்ன பண்றாரு, ஹரிசிங்கு, சரி உன் கூட சேர்ந்துக்கிறோம்பா அப்படின்னு சில பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது இந்தியா போய் மூக்க நுழைக்குது. நேரு ஆட்கள் அனுப்பி விடுறாரு, பட்டேல் மாதிரியான ஆட்கள், அவங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. உனக்கு தேவையான உரிமைகளை நாங்கள் கொடுக்குறோம், நீ பாகிஸ்தானோட பேராத எங்க கூட வந்துரு. அப்படி குழப்பத்தில் இருக்கும் பொழுது இரண்டு பேர் பாகிஸ்தான் படையெடுத்து காஷ்மீரகத்தை கைப்பற்றுவதற்காக உள்ளே நுழைகிறது. அவர்களிடமிருந்து காஷ்மீரகத்தை கைப்பற்றுவதற்காக இந்திய ராணுவம் உள்ளே நுழைகிறது. ரெண்டு பேரும் வேகமா போய் ஆளுக்கு கொஞ்சமா பங்கு வச்சுக்கிட்டான். அப்பத்த பங்கு வச்சுதான் குரங்கும்பாங்கள அந்த கதையில. இவங்கள்ட்ட வந்து அவன் நீதி கேட்கலாமா ஹரிசிங்கு? கடைசியில் இந்தியா கொஞ்சம் பாகிஸ்தான், பாகிஸ்தானுக்கு ஒரு கால் பகுதி, இந்தியாவுக்கு ஒரு முக்கால் பகுதி, ரெண்டா பிரிஞ்சிருச்சா. அந்த நேரத்தில் சண்டை பயங்கரமா நடக்குது, ஐநா சபை தலையிடுது. என்ன பஞ்சாயத்து, காஷ்மீர் மக்கள் சுதந்திரமான மக்கள், அவங்களோட ஓட்டெடுப்பு நடத்துங்க. அவன் விரும்பினா சுதந்திர நாடாக இருந்துட்டு போட்டும், விரும்பினா பாகிஸ்தானோட இருக்கட்டும், விரும்பினா இந்தியாவோட இருக்கட்டும், அது அவங்க சாய்ஸ். ஓட்டெடுப்பு நடத்தி முடிவெடுக்க வேண்டும். எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா கேட்கிறார். பாகிஸ்தான் ஒத்துக்குது, இந்தியா ஒத்துக்குது, காஷ்மீர் மன்னர் ஒத்துக்கிறாரு, சரி என்று போய்கொண்டிருக்கிற பொழுது ஓட்டெடுப்பு நடக்கும் நடக்கும்னு பார்த்தா இவனும் நடத்த மாட்டேங்க, அவனும் நடத்த மாட்டேங்க. இவங்கையில் முக்காவாசி, அவங்கையில் காவாசி, ரெண்டு பேருமே நடத்தலை. திரும்ப போய் மன்னரை சரி கட்டி ஓட்டெடுப்புலாம் பிறகு பார்த்துக்கலாம், இப்போ நீ நம்மளோட சேர்ந்துரு, உனக்கு நிறைய சலுகைகள் தர்றோம், தன்னாட்சி உரிமையை தர்றோம், நீ சுதந்திர நாடாகிரு, எங்களோடு சில விஷயங்களை ஒப்பந்தம் பண்ணிக்க. என்ன விஷயம், நாளே நாலு விஷயம். நாணயம், காசு பயன்படுத்தணும்ல, இந்தியாவில் என்ன காசோ அதே காசை நீ பயன்படுத்தணும், ஓகேவா, ஒத்துக்கிறாங்கிற அந்த ஆள். பாதுகாப்பு, இந்தியாவுடைய பாதுகாப்பு படை காஷ்மீரை பாதுகாப்பு, ஓகே ஒத்துக்கிறேங்கிறார். வெளியுறவுத்துறை, இந்தியா என்ன முடிவெடுக்கிறதோ அதுக்கு நீ கட்டுப்படணும், ஒத்துக்கிறேங்கிறார். செய்தி தொடர்பு, இந்தியாவுக்கு தான் கட்டுப்பாடு, ஒத்துக்கிறியா, ஒத்துக்கிறேன். நாளே நாலு விஷயத்துல மாத்திரம் இந்தியாவுடைய கை, மற்ற எல்லாம் நீ தனி நாடுப்பா, உனக்கு தனி அந்தஸ்து, தனி அரசியல் சாசன சட்டம், தனியான எல்லா விதமான அரசாங்க செட்டப்புகள். அந்த அடிப்படையில் நாடு சுதந்திரம் அடைந்த ஆரம்ப நாட்களில் அங்கே மக்களை ஆள்வதற்கான ஆட்சியாளர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். தேர்வு செய்யப்பட்ட ஆளுக்கு பேர் என்ன தெரியுமா, நம்ம தமிழகத்தை ஆட்சி செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்படுகிறவருக்கு பேரு முதலமைச்சர், இந்தியாவை ஆளுகிறவருக்கு பேரு பிரதமர், தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சருக்கு மேற்பட்ட அதிகாரத்தை கொண்டவருக்கு பேரு ஆளுநர், இந்தியாவுக்கு இருக்கிறவருக்கு பேரு ஜனாதிபதி, இப்படிதான் வச்சிருக்கிறோம். காஷ்மீர் என்ன தெரியுமா, காஷ்மீர் மாநிலத்தினுடைய ஆட்சியாளர் முதலமைச்சர் இல்லை, அவர் பிரதமர். தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர், ஆந்திராவுக்கு முதலமைச்சர், கர்நாடகாவுக்கு முதலமைச்சர், மும்பைக்கு முதலமைச்சர்,
எல்லா மாநிலத்துக்கும் முதலமைச்சர், காஷ்மீருக்கு முதலமைச்சர் கிடையாது, அவர் பிரதமர். காஷ்மீருக்கு ஆளுநர் கிடையாது, அவர் ஜனாதிபதி. இது ஒரு 2 வருஷம், ஒரு ஓடு 3 வருஷம். 1954 இந்திய பாராளுமன்றத்துக்கு பொறுக்கல, ஓரளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் உரிமைகள் அவங்கள்ட்ட இருந்து பறிப்போம், புதுசா ஒரு சட்டத்தை போட்டு சில உரிமைகளை பறிக்கிறார்கள். பிரதமர் தான் கிடையாது, முதலமைச்சர் தான், சரிங்க, வாய பொத்திக்கிறேன், ஏசமா. ஜனாதிபதி தான் கிடையாது, ஆளுநர், சரிங்க, ஏத்துக்கிறேன், ஏசமா. ஏன், அவங்களதான் பாதுகாப்பு இருக்கிறது, மிலிட்டரி எல்லாம் அங்கதான் இருக்குது, வேற வழி கிடையாது, இல்லைன்னா ஆளை காலி பண்ணி போடுவாங்க இந்தியர்கள் என்று ஒத்துக்கொள்கிறார்கள். இப்படி சில விஷயங்கள் வாபஸ் பெறப்படுகிறது, சில விஷயங்கள் இன்னும் மிச்சமாக இருக்கிறது. அந்த மிச்சமாக இருக்கிற விஷயங்கள் ஒண்ணுதான், காஷ்மீரகத்திற்கு என்று தனி அரசியல் நிர்ணய சட்டம். காஷ்மீரத்து மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள், 2 நாட்டில் அவங்க வசிக்கிறதுக்கு உரிமை உண்டு. நீங்க இங்க இருந்து காஷ்மீர்ல போய் இடம் வாங்க முடியாது, பேசுறாங்களா, இந்த பிஜேபி கும்பல் கூட்டம் போட்டு பாத்தீங்களா, ஆந்திராவில் இடம் வாங்கலாமா, மும்பையில இடம் வாங்கலாமா, மத்த மாநிலத்தில் இடம் வாங்கலாமா, காஷ்மீர்ல மட்டும் இடம் வாங்க கூடாதான், முஸ்லீம்கள் இருக்கிறதால கொடுக்க மாட்டாங்க என்று துவேஷ பிரச்சாரம் செய்கிறது. பின்னணி என்ன, வேற ஒண்ணும் இல்லடா, அது வேற நாடுடா, நீ போய் வாங்கி குவைத்துல போய் வாங்கி, நீ கத்தர போய் வாங்கி, வாங்கி காட்டு அந்த நாட்டு குடியுரிமையை பெறாமல், சிலோன்ல போய் வாங்கி, மலேசியாவில வாங்கி, சிங்கப்பூர்ல வாங்கி, மலேசியா, சிங்கப்பூர், இங்கிலாந்து, பர்மா, இந்தோனேசியா, எந்த நிலையோ அரசியல் சட்டப்படி காஷ்மீரமும் இந்தியாவை பொறுத்தவரை அதே நிலையில் தான், அரசியல் சாசன விதிகள் சொல்லுகிறது. படிச்சு பார், சட்டத்தை புரட்டு, தெரியலன்னா வந்து கேளு, பாடம் நடத்துறோம், அடுத்து ஒரு கூட்டத்தை போடுறோம், என்னென்ன சட்டப்பிரிவு எதை எதை சொல்லுகிறதுன்னு. இரட்டை குடியுரிமை, ஒன்னு காஷ்மீர தேசத்து குடியுரிமை, அடுத்து இந்திய தேசத்து குடியுரிமை, அதுல இன்னொன்னு அந்த நாட்டிற்கு தனி கொடி. இந்த உள்ள கொடி அங்க கொடி கிடையாது, இங்க இருக்கிற அசோக சக்கரம் பொறித்த மூவர்ண கொடி இருக்குத, அந்த நாட்டுக்கு அந்த கொடி கிடையாது. காஷ்மீர் நாட்டுக்கு சிகப்பு கலர்ல சதுரமா இருக்கும், சைடுல 3 வெள்ளை கலர் கோடு போட்டிருக்கும், நடுவுல ஏர் கலப்ப இருக்கும், அதுதான் காஷ்மீரத்து கொடி. அன்றைக்கும் அதுதான், இன்றைக்கும் அதுதான். அப்படி அவர்களுக்கென்று ஒரு கொடி வைத்திருக்கிற பொழுது, இந்திய தேசத்தின் கொடியை நான் அங்க போய் நாட்ட போறேன் சுதந்திர தினத்தில் சொன்னா விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பான காஷ்மீர் நாட்டுக்காரன், என்ன கூமுட்ட, விலங்குல உனக்கு விலங்கும், விலங்காத மாதிரி நடிக்கிற நீ, தெரியும் உங்களுக்கு, தெரியாத மக்கள் 100,000 பேர் இருக்கிறான்ல, அவனை ஏமாத்துறதுக்காக கொடியேத்த போறோம், தேச கொடி ஏத்தக்கூடாதுங்கிறாங்க. நீ மத்த நாட்டில் ஏத்தி பாரு, இலங்கையில ஏத்தி பாரு, வரும்போது கால் இருக்காது. உனக்கு பிடிச்சமான எந்த நாட்டுக்கு போ, நேபாளத்துக்கு போ. உலகத்திலேயே இந்து நாடு என்று அறிவித்துக் கொண்ட ஒரே நாடாக நேபாளம் மட்டும்தான் இருந்துச்சு, இப்ப அதுவும் இல்லை, அதுவும் ஜனநாயக நாடாயிருச்சு, பல வருடங்களாக அது மாத்திரம் தான் மிச்சம் இருந்துச்சு. இலங்கை எடுத்துக்கிட்டா பௌத்த நாடு, 1-2 மிச்சம் இருக்குது. நீ உன் கூட்டாளி தானே, போய் ஏத்தி பாரு, கொடி ஏத்தி பாரு, காட்ட நீ. அடுத்த நாட்டில் ஒவ்வொரு நாட்டு தூதரகங்கள் இருக்கும்ல, தூதரகங்கள் கூட நாட்டு மண்ணில் கொடியேற்ற முடியாது, அவங்க அவங்கவுங்க பில்டிங் இருக்கும்ல. இந்தியாவுடைய தூதரகம் அமெரிக்காவில் இருக்கும், ஆப்கானில் இருக்கும், லண்டனில் இருக்கும், எல்லா நாட்டிலையும் இருக்கும். போய் பாருங்க, இந்தியாவுடைய கொடி எங்க பறக்கும் தெரியுமா, ஒரு கட்டடத்தை கட்டி அந்த கட்டடத்துக்கு மேலே ஒரு கம்பியை வச்சு, கம்பிக்கு மேலே தான் கொடி வைக்க முடியும், நாட்டு மண்ணில் கொடியை நிப்பாட்ட முடியாது. ஏன், நாட்டு மண்ணில் ஓங்கொடியை வச்சுக்க, என் நாட்டு மண்ணில் ஏன் கொடி மட்டும்தான் நிற்கும், எல்லா நாடும் வைத்திருக்கிற விதி அது. உலகத்திலேயே இந்திய கொடிக்கு ஒரு துண்டு நிலம் கொடுத்திருக்கிற ஒரே நாடு குவைத்து மட்டும்தான். குவைத்தில் மட்டும் போய் பார்த்தீங்கன்னா பூமியில் நிற்கும் இந்திய கொடி. ஏன்னு கேட்டால், இந்தியாவுக்கு நாங்கள் ரொம்ப கடன் பெற்றிருக்கிறோம், இந்தியாவுடைய பொருளாதாரம் தான் எங்களுக்கு பொருளாதார முதுகெலும்பாக இருந்துச்சு, ஒரு காலத்தில் நிறைய கொடுக்கல் வாங்கல் செஞ்சோம், இந்தியாவில் உள்ள ரூபாய் நோட்டுகள் நாணயங்களை தான் அந்த நாடே பயன்படுத்தி இருக்கிறது. எங்கள் நாட்டில் நாணயம் அடிக்கிறது கூட வசதி கிடையாது, நம்ம காலத்தில் சமகாலத்தில் பார்த்த நாணயங்களை எல்லாம் அவங்க வச்சிருக்கிறாங்க மியூசியத்தில் வைத்துக்கொண்டு, எங்களுக்கு பேருதவி செய்தவர்கள் என்ற அடிப்படையில் கொடிக்கம்ப நிற்கிறதுக்குரிய ஒரு துண்டு நிலத்தை இந்தியாவிற்காக நாங்கள் தாரை வார்க்கிறோம் என்று, உலகத்திலேயே கொடிக்கம்பம் அடுத்த நாட்டு மண்ணிலே பூமியிலே பறப்பதற்கு இடம் கொடுத்திருக்கிற ஒரே தேசம் குவைத்து தேசம் மாத்திரம்தான். இந்த லட்சணத்தில் நீ காஷ்மீரத்தில் கொடியேற்ற விட மாட்டேங்கிற அவனு, தேசப்பற்று இல்லைங்கிறியே, தேசப்பற்று எதிரே காட்ட வேண்டும், நாட்டின் சட்டத்திற்கு கட்டுப்படுவதே தேசப்பட்டா, சட்டத்தை மீறுவதே தேசப்பட்டா, எது தேசப்பற்று,
முஸ்லீம்ங்கிற குறை சொல்லணும், அதுக்காக வேண்டி நீ எடுத்து வைத்துக் கொண்ட வாதம் தேசப்பற்றுன்னு சொன்னா எங்களுடைய தேசப்பற்றை நிரூபிச்ச மாதிரி இந்த தேசத்துல வேறு எந்த சமுதாயத்து மக்களும் தேசப்பற்றை நிரூபிக்கவே இல்லை. சான்றன தெரியுமா, நாடு விடுதலை அடையும் பொழுது எங்களுக்காக ஒரு நாடு உருவாகி விட்டது, போங்கோ வாருங்க ரெண்டு அழைக்கு அழைப்பு விடப்பட்டுச்சு, போனோமா? இங்க இருக்கிற எந்த முஸ்லீமாவது போனோமா? சிவகங்கைக்காரன் போனானா? வரலாறு தோண்டு. மதுரைக்காரன் போனானா? திருநெல்வேலிக்காரன் போனானா? திருச்சிக்காரன் போனானா? ஆந்திரா போச்சா? கேரளா போச்சா? மும்பை போச்சா? அங்க இருந்து அப்படியே இருந்துகிட்டான். இங்க இருந்தவங்க நாங்க அங்க போனோம். இது நான் பிறந்தவன், நான் வளர்ந்த தேசம். என் அப்பன் பாட்டன்மார்கள் வேறு வேறுக்கு தண்ணீர் வார்த்து வளர்க்கப்பட்ட தேசம். என் தேசத்தை விட்டு செல்லுகிற தேவை எனக்கு எந்த நேரத்திலும் எழவில்லை என்று சொல்லி, உனக்கென்று ஒரு நாடு, அங்கே நீதான் ஜனாதிபதி, நீதான் பிரதம அமைச்சர், நீதான் முதலமைச்சர், நீதான் ஐஏஎஸ், நீதான் ஐபிஎஸ், நீதான் கான்ஸ்டபிள், நீதான் இன்ஸ்பெக்டர், நீதான் அனைத்தும் என்று அழைக்கப்பட்ட நேரத்தில் அதை உதாசீனம் செய்து காலால் எட்டி தள்ளிவிட்டு இந்த தேசத்திலே குடியிருக்கிற எங்களை பார்த்து தேசபக்தி எட்டவர்கள் என்கிறாயா? இன்னைக்கும் தனி நாடு கொடுன்னு இந்தியாவிலிருந்து போராடிக்கிட்டு இருக்கிறான், எங்களுக்கு பிரிச்சு கொடுன்னு கேட்கிறான். வன்னிய நாடு அந்நியனுக்கு இல்லைங்கிறான். கோஷமெல்லாம் வைக்க முடியுது, நாங்க வச்சோமா? வாருங்கள் என்று அழைப்பு விடுத்த நேரத்தில் எட்டி மிதித்து விட்டு தேசப்பற்றை நிரூபித்த ஒற்றை சமுதாயம் பல்வேறு வாதங்கள், மக்களை பொதுமக்களை திசை திருப்பி முஸ்லீம்கள் மீது சம்பந்தம் இல்லாத கால் புரட்சிகளை ஏற்படுத்துவதற்கு, தேசத்தின் மீது பற்றில்லாதனால தான் தேசத்தில் இருக்கிறவங்களை எல்லாம் கொல்லுறாங்க குத்துறாங்க. நான் இவ்வளவு நேரம் சொன்ன அதை விட்டுருங்க. நம்ம நாட்டில் நாடு சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து 2012 வரைக்கும் உண்டான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 50,000 குறையாத கலவரங்கள் நடந்திருக்கு. நிறைய கலவரம் நடந்திருக்கு. அதுல சின்ன கலவரம், பெரிய கலவரத்தில் பெரிய பெரிய கலவரங்கள் நடந்துச்சு. அதனுடைய பின்னணி எல்லாம் தோண்டுனா அது ஏன் செஞ்சாங்க, யாரு செஞ்சா என்பதை விசாரிப்பதற்காக பல்வேறு கமிஷன்கள் அமைக்கப்பட்டது. அமைக்கப்பட்ட அத்தனை கமிஷன்களுடைய ரிப்போர்ட்டும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யூனிஃபார்மா சொல்லுச்சு. அது எல்லா வரலாற்று ஆவணங்களாக நீதிமன்றத்தில், அரசாங்கத்தில், பாராளுமன்றத்தில், சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்களாக உள்ளதை மாத்திரம் சொல்லுகிறேன். 1969, 1970, 71, 78, 80, 82, 89 இந்த காலகட்டங்கள் எல்லாம் எடுத்தால் இந்தியா முழுக்க பரவலாக பல்வேறு விதமான கலவரங்கள். 79 குஜராத் அகமதாபாத்திலே பெரிய கலவரம், ஜாம்செட்பூரிலே கலவரம், உத்தரப்பிரதேசத்திலே கலவரம், பிவாண்டியிலே கலவரம், தலச்சேரியிலே, கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காட்டிலே கலவரம், பல்வேறு கலவரங்கள். இந்த கலவரத்துக்காக வேண்டி கமிஷன் அமைப்பாங்கல்ல நீதிபதிகளை போட்டு, எல்லா நீதிபதிகளும் யாருன்னு பார்த்தா அத்தனை பேருமே இந்து சமுதாயத்து மக்கள். அகமதாபாத்தை விசாரிக்கிறதுக்காண்டி அமைக்கப்பட்ட நீதிபதி ஜெகன்மோகன், இன்னொரு விசாரணைக்கு நீதிக்கப்பட்டவர் ஜிதேந்திர நாராயணன், ஜாம்செட்பூரை விசாரிக்க வந்தவர் ராஜ் நாராயணன், அது மாதிரி இன்னொரு கலவரத்தினுடைய விசாரணைக்கு அமைக்கப்பட்ட நீதிபதி டிபி மோகன், எல்லாருமே இந்து சமுதாய மக்கள். அத்தனை கலவரத்தின் பின்னணி தொகுப்பை தொகுத்து முடித்து அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, அத்தனை கலவரத்தின் பின்னணியிலேயும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய பங்களிப்பு மிக முக்கியமாக இருந்திருக்கிறது. நான் சொல்லல, கதை சொல்லல, உங்களை மாதிரி விட்டடிக்கல, மக்களை ஆவேசப்படுத்தி கலவரத்தை தூண்டுவதற்காக பேச்சல்ல, கலவரத்தை தூண்டுகிறவர்களின் கைகளை ஒடித்து போட்டு சமாதானத்தை உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக உண்மை சொரூபத்தை உலகத்திற்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இல்லைன்னு மறுத்தா ரெக்கார்டு வந்து விழும். மறுத்து பாரு, உனக்கே தெரியும், ஏன்னா வச்சதே நீ தானே, மறுக்க மாட்டேன், நல்லா தெரியும்.
இவ்வளவு தெல்ல தெளிவாக இந்த தேசத்தை நாசப்படுகொலையிலே தள்ளிவிட்டு எப்படி உனக்கு மனம் வருகிறது முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் என்று சொல்லுவதற்கு? அவர்கள் சொல்லுகிற அந்த கூற்றுக்களை பத்திரிகைகள் மீடியாக்கள் அனைத்தும் வாந்தி எடுக்கிற வேலை வேறு. தீபாவளிக்கு வந்து இந்த தேசத்தை சுடுகாட்டாக, இந்த தேசத்தை நாசப்படுகொலையிலே ஆபாச மோகத்திலே பாலியல் சகதியிலே சிக்க வைக்க வேண்டும் என்று ஆடல் பாடல் கூத்து கும்பாலம் என்று மனிதர்களின் மூளையை பகுத்தறிவை கெடுக்கின்ற காரியத்தை செய்வதற்காக எண்ணற்ற பல திரைப்படங்கள் வெளியில் வந்திருக்கு. மூளை அழக வைக்கிறதான திரைப்படங்கிறது? லாஜிக்கெல்லாம் கேட்க முடியாது, கேள்வியெல்லாம் கேட்க இயலாது. அவன் என்னத்தையாவது சொல்லுவான், தலையாட்டிக்கிட்டே இருக்கணும். தொடர்ச்சியா இப்படியே ஒருத்தன் உட்கார்ந்து உட்கார்ந்து சொல்றதையெல்லாம் கேட்டு தலையாட்டினாமனா, 10 வருஷத்துக்கு பிறகு பார்த்தா என்னத்தை சொன்னாலும் தலையாட்டுவான். திரைப்படத்தில் சொன்னாலும் தலையாட்டுவான், நிஜத்தில் சொன்னாலும் தலையாட்டுவான். ஏன் அப்படியே பார்த்து பார்த்து மூளை மழுங்கி போயிடும். அதனுடைய தொடர்ச்சியில துப்பாக்கி, விஜய், முருகதாஸ், தானு, சந்திரசேகர், மெகா கூட்டணி, தொடர்ச்சியான வெற்றி படங்களை கொடுத்தவர்களின் அடுத்த வெளியீடு பிரம்மாண்டமான விளம்பரங்கள். அந்த கேடு கெட்டதை பத்தி விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை. திரைப்படம்னாலே கேடு கெட்ட கூத்தாடிகளின் கொண்டாட்டம் தான், அதுல எதுவுமே ஏத்துக்க தந்ததில்லை. நீ என்னமோ செய்யற, எவனையும் அழிக்கிற, எக்கேடு கெட்டு போற என்று ஒதுங்கி அமர்ந்திருந்தோம். ஆனால் மும்பையில் நடந்த கலவரத்திற்கு ஒட்டுமொத்தமாக முஸ்லீம்கள் மாத்திரம் என்று சொல்லி முஸ்லீம்களை தீவிரவாதிகள் முத்திரை குத்தி இருக்கிறாயே, விஜயை பார்த்து கேட்கிற, முருகதாசை பார்த்து கேட்கிற, ஏயா பின்னாடி முஸ்லீம் செஞ்ச கலவரத்தை சொல்ல தெரிந்த உனக்கு அவன் ஏன் செய்தான் என்ற காரணத்தை சேர்த்து சொல்ல தெரியாதா? போலீஸ்காரர் பிடிச்சிட்டு போய் அடிச்சு விட்டாரு, கோர்ட்டு தூக்கிட்டு போய் ஜெயில வச்சிருச்சு. ஜெயில வச்சத சொன்னியா? ஏன் வச்சானு சொன்னியா? போலீஸ்காரர் ஏன் அடிச்சாருன்னு சொன்னியா? அதை சொல்ல, அவன் தானடா நீதியால மும்பையில் முஸ்லீம் கொண்டு வைத்தான். மறுக்கலைய, ஆரம்பத்தில் சொன்னேன், ஒத்துக்கொண்டேன். ஏன் வச்சான்? வீடு வீடா தேடி தேடி 3000 முஸ்லீம்களை கருவறுத்தீர்களா பாதிகளே? கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா உனக்கு? நெஞ்சு துடிக்கலையா? முஸ்லீம் சமுதாயம்னா மறைப்பியா நீ? கையிலேயே வேஷ்டிய தூக்கி பார்த்து சுண்ணத்து செய்யப்பட்டிருக்கா? போடு வெட்டு வெட்டினியே, பிறப்புறுப்புகளை மாத்திரம் வெட்டி துடி துடிக்க வைத்தாயே. எத்தனை பேர், எத்தனை பச்சிளம் குழந்தைகள்! இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பிற்கு ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர் சிறுமிகளுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகின்றது. பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறுமியர்கள். மார்க்க வழிகாட்டுதலுடனும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த ஆதரவு இல்லம் உணவு உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுமிக்காக ஒரு மாதத்திற்கு 4000 ரூபாய் செலவாகிறது. ஒரு சிறுமிக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட, மறுமையில் அதிகமதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227, இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வீடு ரவுண்ட் பண்ணி மார்க் பண்ணி வீடு வீடாக முஸ்லீம் வீடு எது என்று கணக்கெடுத்து வைத்துக் கொண்டு வீட்டுக்கள் வீடுகளுக்குள் புகுந்து பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை சேதப்படுத்தினார்களே பாவிகள். ஏற்கனவே பள்ளிவாசலை இடிச்சு விட்டாங்கிற சோகம் வேற, இப்படி ஒட்டுமொத்த தேசம் நமக்கு துரோகம் செஞ்சிருச்ச என்ற அந்த ஏக்கத்தை மனதிலே ஏந்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் இவ்வளவு மீடியா இருந்து, இவ்வளவு நீதிமன்றம் இருந்து, இந்த காவல்துறை இருந்து
அரசாங்கம் இருந்து பாபர் மஸ்ஜித பாதுகாப்போம் பாதுகாப்போம் சொல்லி 460 ஆண்டு கால பழமை நிறைந்த அந்த இறை ஆலயத்தை கயவர்கள் இடித்து தள்ளுகிற வரை வேடிக்கை பார்த்து இடித்து நாசமாக்கி விட்டார்கள் என்று வேதனையிலே குமுறி கொண்டிருக்கிற முஸ்லீம்களுக்கு வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுகிற மாதிரி பள்ளிவாசலையும் இடிச்சு புட்டு கலவரத்தை நடத்தி லட்சக்கணக்கானவரை கொலை பண்ணி எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் அந்தரத்தில் தொங்க விடப்பட்டிருந்த அந்த மக்களுக்கு எந்த நீதியும் கிடைக்காத தருணத்தில் கையில் ஆயுதத்தை தூக்கிட்டான். தூக்கி இருக்க கூடாது தவறு, ஆனால் அந்த இடத்துல எவன் இருந்தாலும் தூக்குவான். நீ துப்பாக்கியை தூக்குனிய படத்தில் நீ இருந்து பாரு, நெசத்தில் தூக்காமல இருப்பே. நெஜத்தில் நீங்கள் கோழைகள் என்பது அது வேறு விஷயம், சினிமாவுக்கு தான் நீங்க ஆக்டிங் தானே. ஆனால் இது போன்ற சூழல் வந்தா நீ தூக்க மாட்டியா? உன் முன்னாடி உங்க அம்மாவை கற்பழிச்சா பாத்துக்கிட்டு சிரிப்பியா? ஒருவேளை சிரிச்சாலும் சிரிப்பானோ போல இருக்கு, அதான காட்டானுவா கன்றாவிய படத்துல. என்ன வேற கேள்வியை கேட்டு ஆமாடா சிரிப்போன்டானா என்ன பண்ற? அதுக்காண்டி சொல்லிக்கிறேன், நான் சிரிப்பேன் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவான். இது மாதிரி பல பேர் செஞ்சான். அட்ரஸ் இல்லை, இன்னைக்கு அட்ரஸ் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிற வரலாறு முஸ்லீம்களின் மீது அவதூறு பரப்பியவர்களுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியில நீயும் விழுந்துடாதே என்று கடந்த 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த திரைப்படம் வெளியிடப்பட்டு அதனுடைய விமர்சனங்கள் பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் முன்வைக்கப்பட்ட பொழுது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறைகூவல் விடுத்தது. முறையாக சென்னையில் இருக்கிற உயரதிகாரிகளை சந்தித்து துப்பாக்கி திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கிற அத்தனை திரையரங்குகளையும் எங்கள் மக்கள் முற்றுகையிடப் போகிறார்கள் என்று அறிவித்தோம். அறிவிப்பு பரபரப்பை கூட்டுகிறது. நம்ம அறிவிப்பு செஞ்சுட்டு அடுத்த கட்ட வேலைகளை செய்து கொண்டிருக்கிற பொழுது முஸ்லீம்கள் இருக்கிற வேறுபல இயக்க தலைவர்கள் நேரில் சந்திச்சு விளக்கம் கேட்போம், உள்துறை மந்திரியை போய் சந்திப்போம், முதலமைச்சரை சந்திக்க முடிவெடுப்போம், விஜய் முருகதாஸ் கூட்டணி இடத்துல பேசுவோம் என்று அவர்கள் ஒரு வேலையை செய்யறான். நம்ம தான் தெரியுமே, நீ எத்தனை பேர் கூடனாலும் உன் கூட்டணியில வந்து நான் ஆசமா போயிடக்கூடாதுப்பா. நம்மளால தான் கூப்பிடுவான், கூட்டிட்டு போய் கடைசியில அண்ணாடு கையெடுத்து கும்பிடுவான். ஏற்கனவே அப்படிதான் ஆச்சு. கமலஹாசன் ஒரு திரைப்படம் எடுத்தா உன்னை போல் வருவானா? என்ன போலாட நீ? ஏய், உன்னை போல் வருவானா? நான் யாரு? நான் எப்படி இருக்கேன்? என் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? என் சமூகம் எப்படி இருக்குது? உன்னை போல் வருவானா? படத்துக்கு டாபிக்கு அது சரியில்லை, என்னமோ பண்ணிவிட்டான், என்னன்னு கேட்கணும். நேரம் வரிஞ்சு கேட்டுக்கிட்டு உள்ள போனார் வாத்தியார் கட்சிக்காரங்க. உள்ள போய் என்னடா பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா அண்ணனுக்கு சால்வை போத்தி, அண்ணா என்ன எப்படி இருக்கீங்க தம்பி? நான் அப்படி நடப்பனா? முஸ்லீம்களை பத்தி அப்படி நடப்பனா? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தம்பி, அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. உடனே பத்திரிகையில அண்ணன் சொல்லிவிட்டார்கள், முஸ்லீம்களை பற்றி அவர்கள் தவறான எண்ணம் கொள்ளவில்லையா, அப்படிப்பட்ட சிந்தனை அவர்களுக்கு கிடையாதாம் என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கு குரானை பரிசீலித்து விட்டு தவா செய்து விட்டு வந்தோம். இந்த முசீபத்தை திரும்பவும் செஞ்சு விட்டா வேணா உன் கூட்டணி, நான் செய்யறது நானே செஞ்சுக்கிறேன். இஸ்லாத்தை காப்பாற்ற போறேன், அழிச்சு விட்டு வந்துடுவேன், உன் பஞ்சாயத்தே தேவையில்லை. நம்ம ரூட்ல போய்கிட்டு இருந்தோம், அவங்க அந்த ரூட்ல போச்சு. அந்த டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு ஹோட்டலில் கூடி பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாரும் வந்து நாங்கள் வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்குறோம், தெரியாமல் நடந்துருச்சு, முஸ்லீம்களை புண்படுத்துறதுக்காண்டி இந்த காரியத்தை செய்யலை, அதனால் நீங்கள் எல்லாரும் மன்னிச்சுக்கணும். அப்படியா? வேற என்ன மன்னிப்பு கேட்டார்? நீங்கள் என்ன சொல்கிறியா? நீங்கள் அந்த கட்சி இந்த கட்சி எல்லா கட்சியும் மன்னிப்பு கேட்டார். நாங்கள் வேற என்ன பண்ணுறது? மன்னிப்பு கேட்டால் எல்லாரும் மன்னிக்க சொல்லலாம், மன்னிச்சிட வேண்டியதானே. அட கூமுட்ட, மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கணும் தான், மன்னிச்சு விட்டேன். திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு என்ன பதில்? ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிக்கு பரிகாரம் செய்ய முடியாத நிகழ்ச்சிக்கு மன்னிப்பு கேள், மீண்டும் செய்யாமல் இருப்பதற்குரிய உத்தரவாதத்தை கேள், அது நியாயம் ஏற்க தகுந்தது. ஓண்ட மன்னிப்பு கேட்டுட்டா நீ யாரு மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு? சமுதாயத்துக்கு தலைவர்கள்லாம் ஒரு லெட்டர் பேடு ஸ்டாம்பேடு வச்சுக்கிட்டா நீ எங்க சமுதாயத்தின் சார்பில் மன்னிப்பு கேட்டு வந்துருவியா? நம்ம அவங்கள்ட்ட இந்த கேள்வி கேட்க தேவையில்லை, அவங்களே கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நீங்க மன்னிச்சிட்டீங்க, ஆனா தௌஹீத் ஜமாத் போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்களே, அவங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்துற போது பார்த்து பேசுங்க, என்னமா சொல்லுங்க. இல்லை அவங்கள பத்தி நாங்கள் என்னங்க சொல்றது? இல்லைங்க, அவங்க போராட்டம் நடத்தினா பிரச்சனையா போயிரும்ல, நீங்க அவங்கள்ட்ட எங்களுக்கு உத்தரவாதம் வாங்கித்தாங்க, நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம், எழுதி கூட தர்றோம், தெரியாம நடந்துருச்சுன்னு நீங்க உத்தரவாதம் வாங்கித்தாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு?
அங்கே அந்த நிகழ்ச்சிக்கு எல்லாத்தையும் இங்கே கூட சேர்த்து இழுத்துட்டு போனாரு. அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அந்த அறையில் இருந்து கொண்டு முன்னாடி எல்லாரும் பின்னாடி யூக எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போதே தமிழ்நாடு தௌஜ மாத்துடைய மாநில தலைவர் சகோதரர் பி ஜெய்வை தொலைபேசியிலே தொடர்பு கொள்கிறார். இது மாதிரி வந்தோம், சந்திச்சோம், பேசணும், மன்னிப்பு கேட்டுட்டாங்க, உங்களை பார்த்து தான் பயப்படுறாங்க, என்ன செய்தி? நீங்க என்ன பதில் சொல்றீங்க? விட்டுலாம் தானே இல்லையா? அது எப்படியா விட முடியும்? பணம் ஓடிக்கிட்டு இருக்குது, விட்டுலாமா? மன்னிப்பு கேட்டா அதெல்லாம் நாங்களாம் விட மாட்டோம். அது எப்படி விடுவோம்? படைத்து படத்திலே இருக்கிற திரைப்படத்திலே இருக்கிற அந்த தவறான காட்சிகள் நீக்கப்பட வேண்டும். நீக்கப்படலைன்னா மன்னிப்புங்கிறது சால் ஜாப்பு, ஏத்துக்க முடியாது. அவன் கேட்கறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு வர்றதுக்கு கேடகம் கிடையாது என்று காரசாரமான பதில் வந்து விழுகிறது. ஐயா அவங்க அப்படி சொல்றாங்க, வேற என்ன பண்றது? அப்ப இருக்கிற எல்லாரும் அப்பதான் புத்தி வருது. ஆமா சரிதானே, சொல்றது கரெக்ட் தானே, நம்ம முன்னாடி கரெக்டும் சொல்லிவிட மாட்டான், சொன்ன கேளாம போயிரு. இவனு சொல்லி நம்ம கேட்கறதா? இங்கதான் நம்ம இல்லையே, அதனால கூட்டணிக்குள்ள பேச்சுவார்த்தை முடிச்சு சரதான் நீ நீக்கத்தாம்பா வேணும். அதற்கப்புறம் அடுத்த பேச்சுவார்த்தை நடந்து இன்னும் ஒரு சில தினங்கள் எனக்கு அவகாசம் கொடுங்கள், அந்த திரைக்காட்சிகளை நீக்குகிறோம் என்று அவர் எழுத்துப்பூர்வமாக பேச்சுவார்த்தை வழியாக பத்திரிகைகளை எல்லாம் அழைத்து இந்த செய்திகளை மக்கள் மத்தியிலே மீடியாக்களில் பதிய வைத்ததற்கு பிறகு அவர்களுடைய நிகழ்ச்சி முடிகிறது. அதுல கூட நாம மீண்டும் அறிவித்தோம். என்ன அறிவிச்சோம் தெரியுமா? நீ மன்னிப்பு கேட்கிற, திரும்ப நீக்கிருவன் சொல்ற, நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை அந்த காட்சி நீக்கப்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் திட்டமிட்டபடி எங்களின் போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்தோம். இன்ஷா அல்லாஹ் முறையாக அந்த காட்சி நீக்கப்படவில்லை என்று சொன்னால், முஸ்லீம்களை பற்றி இந்த அவதூறு செய்தி அகற்றப்படவில்லை என்று சொன்னால், அந்த அயோக்கியனின் திரைப்படம் திரையிடப்பட்டிருக்கிற அத்தனை திரையரங்குகளையும் முற்றுகையிடுகிற போராட்டத்தில் முஸ்லீம்கள் வீரியத்தோடு பங்கெடுக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இனிமேல் இஸ்லாத்தை பற்றி அவதூறு சொல்லுகிறதற்கு எவனுக்கும் நாவு எழக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலை நோக்கி முஸ்லிம் சமுதாயம் விழிப்புணர்ச்சியோடு தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். திரைப்படங்கள் இப்படி ஒருபுறத்தில், மீடியாக்கள் ஒருபுறத்தில், அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், நியாய உணர்வோடு சிந்திங்க. நீ எங்களுக்கு சாதகமாக எழுதாதீங்க, எங்களுக்கு பாதகமாக எழுதுங்க, எழுதாதீங்க. நான் கேட்க வரல, நியாயம் என்ன உண்டு அதை எழுதுங்க, இருப்பதை சொல்லுங்க. காவல்துறை அதிகாரிகளுக்கு கேட்கிறோம், என்ன உண்டோ குற்றவாளிகள் மீது நியாயமா நடவடிக்கை எடுங்க. முஸ்லிம் மீது நடவடிக்கை, மற்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் குற்றம் செய்கிற குற்றவாளிகள் சுதந்திரமாக இந்த ஊரிலே சுற்றித் திரிவதற்கு வாய்ப்பு கிடைக்கிற காரணத்தினால்தான் மீண்டும் மீண்டும் குற்றங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குற்றத்தை எல்லாம் ஒழிக்கணும்னா குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சு சரியான குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனையை அரசாங்கம், காவல்துறை, உளவுத்துறை கண்டிப்பாக வழங்கி ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் எதிர்காலத்திலே உங்களின் நடவடிக்கை உங்களுக்கே பாதகமாக அமையலாம். உங்களையே கொண்டு போட்டு முஸ்லீம் தான் கொன்னா என்று அவர்கள் பழி போட்டாலும் ஆச்சரியப்படுறதுகள் வரலாறு சொல்லுது. குஜராத்தில் நடந்துச்ச, குஜராத்தில் 3000 பேரை கொன்னாங்க. ஏண்டா கொண்ண? அவங்க 52 சாமியார் கொண்டு விட்டாங்க, கோத்ராவில் ரயிலை எரிச்சு 52 சாமியார்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்று அதற்கு நாங்கள் பழி வாங்குகிறோம். வாஜ்பாய் கூட சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு பெரிய ஆலமரம் சரிந்தால் அதிர்வுகள் இருக்கத்தானே செய்யும். 52 பேர் கொன்னல, 3000 பேர் சாவு அப்படிங்கிறத வேற வார்த்தைகளில் அன்றைக்கு பிரதமராக இருந்த வாஜ்பாய் அதை நியாயப்படுத்தினார். முஸ்லீம்கள் தான் எரித்தார்கள் என்பது திரும்ப திரும்ப அந்த காட்சிகள் குஜராத் கலவரத்தை பத்தி சொல்லுவாங்க. காட்டுற காட்சி என்ன காட்சி தருவாங்க தெரியுமா? முஸ்லீமை வெட்டுற காட்சியை காட்டினாங்களா? முஸ்லீம் பெண்களை கொல்லுகிற காட்சிகளை தொலைக்காட்சிகளை காட்டினாங்களா? குஜராத் கலவரம் என்று வந்தாலே கோத்ராவிலே ரயில் எரிகிற அந்த காட்சியை மாத்திரமே திரும்ப திரும்ப காட்டியது. சன் டிவி ஆகட்டும், ஜெயா டிவி ஆகட்டும், வேறு எந்த தொலைக்காட்சி சேனலோ பத்திரிகையோ அனைத்துமே அந்த செய்தியை மட்டுமே, அந்த காட்சியை மட்டுமே காட்டினியே. முஸ்லீம் தான் என்பது உலகத்திற்கு பதிவு செய்யப்பட்டுருச்சு. ஆட்சி மாறுது, காலம் மாறுகிறது. காங்கிரஸ் ஆட்சி அமர்ந்ததற்கு பிறகு லல்லு பிரசாத் யாதவ் பொறுப்பேற்கிறார், ரயில்வே மினிஸ்டரா. ரெக்கார்டை தோண்டி எடு. என் டிபார்ட்மெண்ட்ல ஒரு தீயரிப்பு சம்பவம் நடந்திருக்குது, வழக்கு முறையாக முடியவில்லை, ரெக்கார்டை எடு.
போடு பானர்ஜி என்ற நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு கமிஷனை போடு என்று கமிஷன் அமைக்கப்படுகிறது. பானர்ஜி துருவுகிறார், ஆராய்கிறார், நெருக்கமாக விஷயங்களை அலசி பார்க்கிறார், இறுதியாக தனது முடிவினை நாடாளுமன்றத்திலே சமர்ப்பிக்கிறார். அதிலே சொல்லுகிறார், கொல்லப்பட்ட அந்த சாமியார்கள் கொல்லப்பட்டதற்கும் ரயில் தீ வைக்கப்பட்டதற்கும் அந்த பகுதியிலே வாழுகிற முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உள்ளுக்குள்ளேயே தீ வைக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு இடையிலேயே எவனோ தீ வைத்து விட்டு முஸ்லீம்கள் மீது பழி போட்டிருக்கிறான் என்ற செய்தியை பானர்ஜி அறிக்கையாக நாடாளுமன்றத்திலே தந்தார். எந்த பத்திரிகையா அந்த செய்தியை தந்துச்சா? முஸ்லீம் கொன்னா, 52 பேரை கொன்னா, அதை மட்டும் சொன்னியே, அவன் கொல்லல, அவனுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று நீதிபதியுடைய கமிஷன் அறிக்கை தந்தது, அந்த அறிக்கையை சொன்னாயா? நீ சொல்லல, மறைத்தீர்கள். ஆனா இன்றைக்கு அதன் பிறகு மேலும் மேலும் கொடுக்கப்பட்ட நெருக்கடிகளின் விளைவாக சமீபத்திலே உச்ச நீதிமன்றம் அதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு குழு தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. குஜராத்திலே நடைபெற்ற கலவரம் சம்பந்தமாக, கலவரத்தில் பாதிக்கப்பட்டது முஸ்லிம்கள், பாதிப்பை ஏற்படுத்தியது இந்த RSS சங் பரிவார சிந்தனை கொண்டிருக்கிற மோடியின் கீழ் இருக்கிற அத்தனை பேரும் இதை செய்திருக்கிறார்கள் என்று நிரூபிக்கப்பட்டு, மோடியின் அமைச்சரவையிலே முன்னாள் அமைச்சராக பதவியேற்ற பெண்மணி உட்பட பல பேர் மீது ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டு சமீபத்தில் ஓரிரு மாதங்களுக்கு இடையிலே தீர்ப்பு வழங்கப்பட்ட செய்தியை ஒரு நியாயத்தை பத்திரிகைகளில் படித்து பார்க்கிறோம். இவை அனைத்தும் சொல்வது ஒரு செய்தி தான், முஸ்லீம்கள் மீது சொல்லப்படுகிற விஷயம் அவதூறு, அப்பட்டமான அவதூறு. இன்னும் ஒருபடி மேலாய் சொல்வதாக இருந்தால், இந்த வன்முறையை அவர்கள் சொல்லுவதற்கு எடுத்து வைக்கிற இன்னொரு காரணம், வாதம் என்ன தெரியுமா? முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்கு அழைக்கிறதுக்கு வாழ கொண்டு மிரட்டுறான், வாழால் பிறவி இது இஸ்லாம், அதனால முஸ்லீம்கள் தீவிரவாதிகள். ஒரு ரெக்கார்டை காட்டினி, ஒரு ஆதாரத்தை, ஒரு சான்றை, ஒரு வரலாற்று செய்தியை, முஸ்லீம் வாழ் கொண்டு துன்புறுத்தித்தான் இஸ்லாத்தை பரப்பினான் என்பதற்கு ஒரே ஒரு ஏற்கத்தகுந்த ஆதாரத்தை காட்டு பார்க்கலாம். ஒன்ன கூட காட்ட முடியாது. ஏன் தெரியுமா? நிர்பந்தப்படுத்தி இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு இஸ்லாமே அங்கீகரிக்கலையப்பா, பிற எப்படி வளர்க்க முடியும்? வளர்க்கிறதுனா எப்படி வளர்க்கிறது? ஒரு மார்க்கத்தில் பொய் சொல்லி மார்க்கத்தை வளர்க்கலாம்னா பொய் சொல்லி வளர்ப்பாங்க. கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, பொய் சொன்னா கிறிஸ்தவ மார்க்கம் வளரும், அதுக்காக நீ பொய் சொல்லு என்று பைபிள் சொல்லுகிறது. அதனால அவங்க தாராளமா மேடையில் நின்றுகிட்டு இதோ குருடர் பார்க்கிறார், செவிடர் கேட்கிறார், முடவர் நடக்கிறார், ஆக்சன் கொடுப்பாங்க. நம்ம போய் ஒரு நொண்டியை கொண்டு வந்து வச்சு, ஐயா இவன் தான் ரொம்ப நொண்டியா இருக்கிறான், முடவரை நடக்க வைங்க ஐயா. ஓன் முடவன்லாம் நடக்க மாட்டான், என் முடவன் தான் நடப்பான். ஓன் குருடம்லாம் பார்க்க மாட்டான், என் குருடம் தான் பார்ப்பான். ஏன்னா ஓன் குருடம் பார்ப்பான் தானே, எதுக்கு ஊருக்கு ஊர் ஆஸ்பத்திரி கட்டி வச்சிருக்க? நீ தான் ரொம்ப ஆஸ்பத்திரி கட்டியிருக்க, நீ தான் கடவுளே இறங்குவீராக டக்குனு நேரம் அவன் காலையில் இறக்கிற வேண்டியதானே, அப்படித்தானே கூப்பிடுறாங்க. இயேசுவே இறங்குவீராக, டைரக்டா அவர் கண்ணில் வந்து இறங்கிரு, கண்ணு பார்வை கிடைச்சிரும். ஆஸ்பத்திரியில் இருக்கிற அத்தனை பேருக்கு இறக்கி விட்டுரு. ஜோசப் ஆஸ்பத்திரி, ஐ ஆஸ்பத்திரிலாம் வச்சிருக்கீல்ல, எல்லாத்துலேயும் டைரக்டா இறக்கு. அப்படி அனுமதி இருந்தா செய்வாங்க, எங்களுக்கு நிர்பந்தப்படுத்துவதற்கு அனுமதி இல்லையே. மார்க்கமே அனுமதிக்காத பொழுது அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? TNTJ நடத்தும் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் பெற்றோர்களை பராமரிக்க வேண்டிய பிள்ளைகள் தங்கள் மார்க்க கடமைகளை மறந்து அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி எவ்வித ஆதரவும் இல்லாத அனாதைகளாக அடுத்த வேளை உணவுக்கு கூட யாருடைய உதவியையாவது எதிர்நோக்கி காத்திருக்க கூடியவர்களாக மாற்றி விடுகின்றனர். அவர்களை தத்தெடுத்து உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்து கொடுத்து பராமரிக்கும் சேவையை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மேற்கொண்டு வருகிறது. மறுமை வாழ்க்கைக்கு மகத்தான வெற்றி தரும் இதுபோன்ற சேவைகள் தொடர தங்களின் பொருளாதாரத்தை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882747827, இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி: தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத் மாநில தலைமையகம், 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. சரி, இந்தியாவுக்கு நீ காரணம் சொல்லுவேன். முகலாயர் இருந்தாங்க, பாபர் இருந்தாரு, அக்பர் இருந்தாங்க, அவங்களாம் இஸ்லாத்தை நிர்பந்தப்படுத்தி வளர்க்க வச்சாங்கன்னு. முதல்ல அவன் இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிய மன்னர்களா? பாபருக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தமா?
முஸ்லீமா இருந்தா முஸ்லீம் பேர் வச்சா உன இஸ்லாத்தை வளர்த்துருவாங்கன்னு அர்த்தமா? அக்பருக்கு இஸ்லாத்துக்கு ஏதாவது சம்மந்தம் உண்டா? அக்பர்னு சொன்ன ஒரு நினைவு இருக்கிறது. இதே உங்க ஒரு செயலாளர் ஆசாமி திருச்சியில வந்து ஒரு கூட்டம், அவருடைய கூறுகட்ட அறியாமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. என்றைக்கோ இறந்து விட்ட அக்பரை பற்றி இன்றைக்கும் தினம் தினம் என்ன பள்ளிவாசலில் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு அக்பரை பற்றி பேசுகிறீர்கள். அப்ப எவ்வளவு பெரிய அறிவாளியா இருப்பார் பாத்துக்குங்க. அதனாலதான் அந்த அந்த அறிவை வச்சுக்கிட்டு தான் சொல்றாரு, அக்பர் வந்து வளர்த்திருப்பாரு, அவனுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாதுப்பா, அவன் முஸ்லீமே கிடையாது, தீனே இலாஹின்னு ஒரு மதத்தை உருவாக்கினான், இஸ்லாத்தின் கோட்பாடுகளை அழித்தான். அப்படிப்பட்ட அயோக்கியனை இஸ்லாமிய சமூகத்திலே சேர்த்து பார்க்கிறாய், அவன் இஸ்லாத்தை வளர்ப்பானா? ஆயத்தை வச்சு மிரட்டுவானா? இஸ்லாத்தின் பால் வரலாற்று ஒன்று கொண்டுபிடுவான்னு சொல்லுவானா? அவுரங்கசீப் சொன்னார் உடனே. அவுரங்கசீப் சொன்னார் என்பதற்கு 1975 நாடாளுமன்றத்திலே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த கேள்விக்கு பதிலளிக்கிறார். காசியில இருக்கிற ஒரு கோவில் பிரச்சனையின் இடத்தில் வந்தது. அது பற்றிய செப்பு பட்டயங்களை எடுத்து பார்க்கிற பொழுது கோவிலுக்கு அவுரங்கசீப் மானியம் வழங்கிய செப்பு பட்டயத்தை நான் பார்த்தேன். பள்ளிக்கூடத்தில் அவுரங்கசீப் கோயிலை இடிச்சாருன்னு படித்தேன். செப்பு பட்டயத்தை படித்த உடனே எனக்கு ஆச்சரியமாக போய்விட்டது என்று ஒரு இந்து மதத்தை சார்ந்த உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்திலே சொல்லுகிறார், அவுரங்கசீப் கோவிலை இடிச்சவர் இல்லையா, கோவிலுக்கு மானியம் கொடுத்தவர்னு. இடிக்கிறவன் மானியம் கொடுப்பானா? மானியம் கொடுத்துட்டு இடிப்பானா? என்ன சொல்ல வருகிறாய்? சரி, இந்தியாவில் இருக்கிறவன் வாழை காட்டி மிரட்டினாம்னா, மாலத்தீவில் முஸ்லீம்கள் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் அலையலையாக வந்தார்கள், அந்த தேசமே முஸ்லீம் முஸ்லீம் தேசமா மாறிச்ச, அங்க யாரு போய் வாழை வச்சு மிரட்டினது? எவன் வாழை வச்சு மிரட்டினா? துப்பாக்கியை காட்டி மிரட்டினா? சொல்லு பார்க்கலாம். இஸ்லாமியரை மிரட்டுகிறது அந்த அரசாங்கம், ஆனால் இஸ்லாம் வளர்கிறது. பிரெஞ்சு தேசத்தினுடைய பாரிஸ் நகரத்தில் இஸ்லாத்தை நோக்கி வருகளுடைய எண்ணிக்கை அதிகரித்ததன் விளைவாக பள்ளிவாசலில் இடம் கொள்ளல, ரோட்ல மக்கள் நிக்கிறாங்க, போக்குவரத்துக்கு இடையூறாயிடுச்சு. வார வாரம் வெள்ளிக்கிழமை போக்குவரத்தை சரி செய்வது காவல்துறைக்கு பெரும்பாலாக போய்விட்டது. அரசாங்கம் முடிவெடுக்கிறது, இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க வேண்டும் என்றால் புதிதாக சில பள்ளிகள் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி கிட்டத்தட்ட 150 பள்ளிவாசல்கள் அரசாங்கத்தின் செலவிலே முஸ்லீம்களுக்காக பிரான்ஸ் நாட்டினுடைய பாரிஸ் தலைநகரத்தில் மாத்திரம் தற்போது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம நாட்டில் இவன் கட்டிலாம் தர வேண்டாம், இடிக்காம இருந்தா சரி. வேற என்ன சொல்றது இவனே? அது கிறிஸ்தவ அரசாங்கம், அங்கெல்லாம் யாருப்பா வாழ வச்சு மிரட்டினா? ஏ, அதை விட இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்க, தமிழ்நாட்டை எடுத்துக்க, இஸ்லாத்தை நோக்கி வருகளுடைய எண்ணிக்கை அலையலையாக இருக்கிறது. அந்த அலையை குறைப்பதற்குத்தான் உன்னுடைய வெறி பேச்சு, இந்த தீவிரவாத தாக்குதல், முஸ்லீம்கள் மீது நீங்கள் போடுகிற பழி, முஸ்லீம்களை சின்ன பின்னமாக்க வேண்டும் என்று நீங்கள் போடுகிற திட்டம், அனைத்தின் பின்னணி என்ன? இஸ்லாத்தின் வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாத கோபம், பொறாமையின் விளைவு. வந்து பார், இஸ்லாமிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக படித்துக் கொடுக்கிற கல்விக்கூடங்கள் நிறைந்து வருகிறது. ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு மாநிலத்திலும், தமிழ்நாட்டில் எடுத்துக்க, அவ்வளவு பேர் வந்து குவிகிறான். எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கிறது. நாங்கள் இவ்வளவு தூரம் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணல, வீடு வீடா போய் சொல்லல, மார்க்கத்தை எந்த அளவிற்கு விளக்க வேண்டுமோ அப்படி விளக்கல, ஆனால் இஸ்லாத்தை நோக்கி மக்கள் வருகிறார்களே, யதார்த்தத்தை புரிகிறார்கள். முஸ்லீம் சமூகத்தினுடைய இஸ்லாமிய நிலைப்பாடு 10-15 ஆண்டுகளாகத்தான் முஸ்லீம் தமிழ் மக்களுக்கு தெரிகிறது. இஸ்லாம்னா என்ன தெரிஞ்ச உடனே இஸ்லாத்தை நோக்கி ஓடி வர்றான். ஒரு காலத்தில் தெரிஞ்சிச்சு, அதனாலதான் எங்க அப்பா பாட்ட நாங்க எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்தோம். நாங்க இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு ரெண்டு காரணம். ஏன் வந்தோம்? ஒன்னு, உங்களுடைய சாதி அடக்குமுறையினால் உங்களுடைய தீவிரவாதத்தை பொறுத்து கொள்ள முடியாமல், தாங்கிக் கொள்ள முடியாமல், அதற்கு விடுதலை கிடைக்கும் என்று இஸ்லாத்தை நோக்கி நாங்கள் வந்தோம். எங்கள் முன்னோர்கள் வந்தார்கள், அந்நிய நாட்டு இறக்குமதியா? அதுதான் சொல்லுவான். வங்க தேசத்திலிருந்து குடியேறி விட்டார்கள். எங்களுடைய பூர்வீக வரலாறு தெரியுமா? இந்த தேசத்திற்குள்ள இஸ்லாம் காலடி எடுத்து வைத்த வரலாறு தெரியுமா? கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளுக்கு நெருக்கமாக இந்த தேசத்தில் இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? போய் பாரு. பாண்டிய மன்னனுடைய தலைநகரமாக இருந்த மதுரை கோரிப்பாளையம், கோரிப்பாளையத்திலே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது பாண்டிய மகாராசன், கூன் பாண்டிய மகாராசனின் காலத்திலே எழுதப்பட்ட அந்த கல்வெட்டு சொல்கிறது,
கிபி 630 ஆண்டு வாக்கில் நபிகள் நாயகம் வாழ்ந்த 7 நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டிலே நபிகள் நாயகம் எந்த நூற்றாண்டில் உலகத்திலே வாழ்ந்தார்களோ அந்த நூற்றாண்டிலே ஒரு முஸ்லிம் நிலம் வாங்கி இருக்கிறார், இடம் வாங்கி இருக்கிறார் என்பதற்குரிய சான்று கோரிப்பாளையத்தினுடைய கல்வெட்டில் இருக்கிறது. படித்துப்பார். எத்தனை வருஷம் ஆச்சு? வந்தேறீங்களா? நீ வந்தேறி போலன் கைபர் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு வந்திய. அதனால தானே மாட்டு பாசம் இன்னைக்கு ஒண்ணு விடல. வேற எதுக்கு மாட்டா இருக்க கூடாதுங்கிற பக்தியா? பக்தி என்று சொன்னால் உங்களுடைய ஆன்மீக இலக்கியங்கள் அனைத்துமே மாடுகளை அறுத்து அறுத்து கடவுளுக்கு பலி கொடுக்க வேண்டும், அதுதான் மிகச்சிறந்த யாகம் என்று சொல்லுகிற பொழுது மாட்டை அறுக்காதே என்பது பக்தியா? பிடிக்கலன்னா சாப்பிடாம இரு, அது வேற விஷயம். நெசமான பக்தினா உன் மதத்தில் சொல்லப்பட்டதை பின்பற்றுவது நிஜமான பக்தி. அதற்கு எதிராக நின்று கொண்டு பக்தியின் பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. பின்னணி என்ன? பக்தியும் இல்லை, முக்தியும் இல்லை. நமக்கு சோறு போட்டது, ஆதிகாலத்தில் நம்மளை வாழ வச்சது, நமக்கு பால் கறந்து தந்தது, நமக்கு சாப்பாடு கொடுத்தது இந்த தெய்வம் தாயா? அதனால இதை கொல்லக்கூடாது. அதை தவிர வேறு என்ன காரணம் சொல்ல முடியும்? சோழ நாட்டினுடைய தலைநகரம் உறையூர், இன்னைக்கு திருச்சியில் இருக்கிற உறையூர் அன்றைக்கு சோழ நாட்டின் தலைநகரம். கிபி 7 நூற்றாண்டுல இன்னைக்கு போய் பார், திருச்சியில கோட்டை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு கள்ளி பள்ளிவாசல் ஒன்று இருக்கிறது. கிபி 734 ஆண்டு நபிகள் நாயகம் மரணித்த அடுத்த நூற்றாண்டிலே கட்டப்பட்ட பள்ளிவாசல் இதோ திருச்சியிலே இருக்கிறது. 1300 ஆண்டுகள் இஸ்லாமிய சமுதாயம் இந்த தமிழகத்திற்குள்ளே காலடி எடுத்து வைத்து. அந்நியர்களா? வந்தேறிகளா? தேச விரோதிகளா? யாரை பார்த்து பேசுகிறாய்? சேர நாட்டுடைய தலைநகரம் கொடுங்கலூர், கேரளாவுக்கு போ. சேரமான் பெருமாள் ஜும்மா பள்ளிவாசல் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பள்ளிவாசல் இன்னைக்கும் இருக்கிறது சாட்சி. ஈயத்தை பார்த்து இழித்ததாம் பித்தளை. யாரை பார்த்து என்ன சொல்கிறாய்? வரலாறை படித்து விட்டு பேசு. தவறுகள் இருந்தால் அதை திருத்திக் கொள்ள தயார். அப்பொழுது வந்த இஸ்லாம் இடைக்காலத்தில் உங்களுடைய அந்த தீவிரவாத தாக்குதல்களை, சாதிய வேறுபாடுகளை, அடிமைத்தனத்தினால் பாதிக்கப்பட்ட எங்கள் பாதிப்புகளை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இஸ்லாம் விடுதலை தரும் என்று எங்களுடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். அதுக்கு பிறகு ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. இப்பதான் இஸ்லாம் உண்மையாக மீண்டும் அறிமுகப்படுத்தப்படுகிறது. நெசமான இஸ்லாம் என்றால் மனிதநேயம், அடுத்தவருக்கு உதவுவது, பிறரை வாஞ்சையோடு அனுசரிப்பது. அதை செய்து 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 அதை பார்க்கிற நடுநிலையோடு பார்க்கிற, திறந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிற, வெறுப்பில்லாமல் பார்க்கிற என்னுடைய இந்து சமுதாய சொந்தங்கள், கிறிஸ்தவ சமுதாய சொந்தங்கள், மதத்தை விட்டு கடந்து நான் நாத்திகன் என்று தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கிற சொந்தங்கள் என்று எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி தமிழகத்திலே இன்றைக்கு அலையலையாய் வந்து கொண்டிருக்கிறார்களே. ரத்தம் கொடு எடுக்கிறவர்கள் என்று பெயர் வாங்கிய நாங்கள், பொய்யான பெயர் தான், நீங்க சூட்டிய இட்டுக்கட்டிய பெயர் தான், ஆனால் இன்றைக்கு ரத்த தானத்தை கொடுத்து கொடுத்து மக்களுக்கு காண்பித்து காண்பித்து இவர்கள் ரத்தத்தை எடுக்கிறவர்கள் இல்லையடா, நிஜமாகவே ரத்தத்தை கொடுக்கிறவர்கள் என்ற வரலாற்றை காட்டினோம். கடந்த 4-5 வருடங்களாக தமிழகத்திலே ரத்த தானத்திலே முதலிடம் வகிக்கிற அமைப்பாக அல்லாஹ் எங்களின் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை ஆக்கியிருக்கிறான். பார்க்கிறார்கள் பொதுமக்கள், பார்க்கிறார்கள். நீ பார்க்க மாட்டே, பார்த்தாலும் கண்ணை மூடிக்குவ, உனக்கு அது தேவையில்லை. ஆனால் பொதுமக்களுக்கு, ராமசாமிக்கு, குப்புசாமிக்கு, சுதாகருக்கு, கோபாலனுக்கு, பாலகிருஷ்ணனுக்கு, சிவகுமாருக்கு, அவர்களுக்கெல்லாம் அது தேவையடா. பார்க்கிறார்கள். பெண்களை கொடுமைப்படுத்துகிறவர்கள், முதியவர்களை உதாசீனப்படுத்துகிறவர்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்ட பொய் பிரச்சாரம் முறியடிக்கப்பட்டு அவர்களின் வாழ்வு மலர்வதற்குரிய ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்தோம் நாங்க. அனாதைகளை அரவணைக்கிற அனாதை நிலையங்கள், முதியோர்களை பாதுகாக்கிற அரவணைப்பு நிலையங்கள், ஏழை எளிய மக்களின் உதவி செய்கிற பொருளாதார திட்டங்கள், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், மருத்துவ செலவினங்கள், அடுத்தடுத்து ஏற்படுகிற மருத்துவ உதவிகள், சமீப காலமாக எங்களின் சக்திக்கு உட்பட்டு மிக குறைந்த அளவில் எங்களால் இஸ்லாத்தை எவ்வளவு நடைமுறைப்படுத்த முடியுமோ நடைமுறைப்படுத்தி காட்டுகிறோம். அதை பார்க்கிற மக்கள் அதை நோக்கி அலைகள ஓடி வருகிறார்கள். வாளை காட்டி மிரட்டினானாம்,
யார் மிரட்டியது? நிஜத்திலே உண்மையான தீவிரவாதிகள் இந்த சங் பரிவார சதிகார கும்பல் தான். அவர்கள் மீது முறையான நடவடிக்கையை அரசாங்கம் தொடர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விரைவிடுகிறேன். வாக்கு தாவானாலில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹ்.